ஸோ எனக்கு என்னென்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு ட்ரீம் எப்போவுமே, ஆனால் எழுந்திரிக்கவே முடியாது. எப்போ 7:30 அப்புறம் தான் வந்து ஒரு 6:00 6 to 6:30 பத்து அலாரம் வச்சுருப்பேன், ஒன்றும் கூட காதில் கேட்காது. ஸோ என்னென்னா கொஞ்சம் கான்ஷியஸ் வந்தாலும் ஆனால் எழுந்திரிக்கணும் அப்படின்ற இது வந்து வரல. ஸோ இப்போ என்ன இந்த கொஷின் வந்து எதை ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ என்னோட மைண்டு வந்து அகம் வந்து எந்திக்கணும் அப்படின்னு சொல்லுது, புறம் வந்து அதுக்கு ரியாக்டே சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்குது. இப்போது அகமும் புறமும் வந்து எங்கே முரண்படுது ஆக்சுவலாக? இது சம்டைம்ஸ் இது இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு மட்டும் இல்லை, வேறு சில சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் நான் வந்து ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ணணும்னு அகம் சொல்லுது, ஆனால் புறம் கேட்க மாட்டேங்குது. இது ஏன் அந்த முரண்பாடு ஆக்சுவலாக? இது எங்கே மீட் ஆகுது? இது ரெண்டுக்குமான கனெக்ஷன் என்ன? நீங்கள் அகம் நினச்சிட்டு இருக்கிறது வந்து நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம கான்செப்ட பொறுத்தவரையிலும் அகங்கிறது அக உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம், அதை தான் நிர்வாகம் பண்ணக்கூடாது. புறத்தை பத்தி நம்ம சிந்தனை எல்லாமே அது புறம்தான், காலை நேரமா எந்திரிக்கணும் அப்படிங்கிறதும் புறம் சம்பந்தப்பட்டது தான், அதை தான் சிந்திக்கணும்னு சொல்றோம். இது வந்து அகம் புறம்னா ரெண்டா பிரிச்சு இருக்கு உங்களுக்கு சொன்னேன் நான். ரெண்டாவது, நீங்கள் காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அலாரம் வந்து ஒரு 10 தடவை அடிக்கிற மாதிரி வைக்கிறீங்க, அது ஒவ்வொரு தடவையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு காதிலேயே கேட்கல. ஓகே, வெரி குட், பரவாயில்ல. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நாளைக்கு நீங்கள் வந்து உங்கள் இன்டர்வியூ விஷயமா நாங்கள் பாம்பே போகணும், ஃப்ளைட் வந்து உங்களுக்கு 5 மணிக்குன்னு வச்சுக்கிங்க, அப்போ நீங்கள் காலையில் எந்திரிப்பீங்களா எழுந்திரிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக எந்திரிச்சிருவீங்க. ஆனால் படிக்கணும்னு எந்திரிக்க மட்டும் முடியலங்கிறீங்க, அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்திருவீங்க. வார்த்தையில எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது முக்கியத்துவம் உங்கள் மனசளவில் கொடுக்கல. எது இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யாரும் சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சுவீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வெயிட் என்னன்னு 92 kg இருந்தேன் நான் வெயிட்டு, சரியான எக்ஸசைஸ் பண்ணாமல் சும்மா வேலை பலூன் எல்லாம் தொழிலில் வந்து ரொம்ப அலைச்சலாக இருந்தேன். இதெல்லாம் ஆன அப்படி தான் ஒரு டயட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணேன். ஐயா என்ன சொன்னாங்க, நமக்கு தான் உள்ளே வேலை இல்லையில, வெளியே தானே வேலை, டெய்லி ஜிம்முக்கு போங்க அப்படின்னாரு. நான் சின்ன வயசில் கூட ஜிம்முக்கு போனது கிடையாது, சரி என்னன்னு தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான முடிவு பண்ணேன், போகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கும் டெய்லி ஷார்ப்பாக 6 மணிக்கு ஜிம்மில் இருப்பேன், ஒரு 2 வருஷமாக போயிட்டுருக்கப்போ. முடிவு நாம் எடுக்கணும், தீர்க்கமான முடிவாக இருக்கணும், இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. அந்த தீர்க்கமான முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். எப்படி இப்போ பாம்பேக்கு போகணும், ஃப்ளைட்டை பிடிக்கணும்னா நீங்கள் எந்திரிக்கிறீங்கள, படிக்கணும்னா எந்திரிக்கல, நீங்கள் அதை முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். முக்கியத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா அது இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செயலுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, பசங்களுக்கு படிப்பே வர மாட்டேங்குது, கவனம் டிவி பக்கமே இருக்குது, செல்லே நோண்டிகிட்ருக்காங்க, படிப்பில் கவனமே இல்லை, அவன் கவனக்குறைவாக இருக்கிறான், கவனக்குறைவாக இருக்கிறானுங்க. உண்மையில் கவனம் இடம் மாதிரி இருக்குது, படிப்புலேருந்து டிவி பக்கம் கவனம் போயிருக்கு, கவனக்குறைவாலாம் இல்லை, கவனம் வந்து இடம் மாதிரி இருக்குது அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் அவனுக்கு இது முக்கியத்துவம் தெரியாமல் இருக்குது, படிப்பினுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்குது. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதில் ஆட்டோமேட்டிக்காக கவனம் போகும். கவனம்ங்கிறது நாம் கொண்டது கிடையாது, நாம் எதை முக்கியமாக நினைக்கிறோமோ அதுக்கு தானாக அதுகளோட ஒன்றது தான் கவனமே தவிர நாம் உருவாக்குறது கிடையாது. அப்படிங்கும்போது நீங்கள் மனசில் புத்தியில் எது முக்கியம்னு முடிவு பண்ணிட்டால் மட்டும் போதும், நாம் கண்டிப்பாக அந்த வேலையை சக்ஸஸாக முடிச்சிருவோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன்றதுனால இந்த பிஸ்னஸ் கொஸ்டின் கேட்குறேன். ஆக்சுவலி பிஸ்னஸ்னாலே நம்பர் கேம் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுட்டு அந்த டார்கெட் ஒர்க் பண்ணுவோம். இப்போது இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நம்ம பண்ணிடுறோம், நம்ம டீமை டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது இன்டர்டிபெண்ட் தான், பிஸ்னஸே இன்டர்டிபெண்ட்டு உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்போ என்னோடய நம்பர்ஸ், என்னோடய டீம் வந்து சேல்ஸ் டீம் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, மந்த் இயர்லி மந்த் எவ்ரி மந்த் வி ஹவ் மீட்டிங், இயர்லி டார்கெட் உண்டு, ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க, டார்கெட் ஒரு நம்பர், அவன் கமிட்மெண்ட் ஒரு நம்பர் கொடுக்குறான், ரெண்டு நம்பருமே பண்ண மாட்டான். ஒன்று வந்து 10% லெஸ் ஆகிறான், நான் 20% லெஸ் ஆகிறான், இல்லாட்டி மேனேஜ் பண்ணுறான், மெயின்டைன் பண்ணுறான், அதுவும் அவன் மெயின்டைன் பண்ணல, பிகாஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் பேஸ், நான் ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ண பேஸ் தான். ஒரு 5 இயர்ஸாக நான் வந்து நான் கோச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் இறங்கி ஒர்க் பண்ணல, ஏன்னா நானே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நான் ஆஃப் த ஸ்க்ரீன் தான் இருக்கிறேன் நான்.
ஸோ இவங்க வந்து ஓனர்ஷிப் எடுத்து பண்ணாமல் சும்மா நம்மளை மேனேஜ் பண்ணி நம்மள்ட்ட நடிக்கிறான். இனிமேல் நடக்குதுன்னா சேல்ஸில் உள்ளவன் மார்க்கெட்டிங்கில் நடிக்கிறான். இவன் பண்ணுறதுனால எனக்கு நல்ல ஸ்டாஃபுக்கு என்னால் பண்ண முடியல. ஏன்னா அட்மினில் உள்ளவங்களாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நான் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் சொல்லி கொடுத்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. பட் இவனுங்களோட சேல்ஸ் வந்து லைக் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் பீப்புள் சின்சியராக ஓனர்ஷிப் எடுக்காதனால டோட்டலாக கம்பெனி எஃபெக்ட் ஆகுது. இப்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 2013-12 பண்ண பிஸ்னஸை 2018 பண்ணுறேன். பட் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் ஆட் ஆகிடுச்சு. எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட்டு, எவ்ரி இயர் போனஸ், எவ்ரி இயர் எல்லாமே இருக்குது. பட் பெயின்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. அவன் அதை பற்றி கண்டு வெளில போச்சுன்னா போகிறான், ஜஸ்ட் லைக்தே பேப்பரை போட்டு போயிடுறான். இது எவ்வளோ பேர் மாற்றுறதுன்னு தெரியல எனக்கு. இதே தான் அந்த எம்ப்ளாயோட மைண்ட் செட் வந்து வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறானே ஒழிஞ்சி அவனுக்காக சாப்பிட மாட்டான், நம்மளுக்காக பண்ணுற மாதிரி புஷ் பண்ணுறான். இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கமிட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிருப்போம், அதுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரெடி பண்ணியிருப்போம், எல்லாமே ரெடியாக இருக்கும். பட் அதில் போகிற அவன் கமிட் பண்ணதில் 60%, 50%, 40% பண்ணும்போது டோட்டலி மூட் அவுட் ஆகுது. இந்த ஒரு கான்செப்டை ஹவ் யூ ஆர் மேனேஜிங் அப்படின்றதான் அது. பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் வந்து எம்டியை மெயின்டைன்மெண்ட்டாக போதும். அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கணும், நம்ம நல்ல ரிசல்ட் கொண்டு போகணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. நாம் இப்படி பையரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா போதுன்னு நினைக்கிறோமோ, ஒரு இது பையர் ஓகே பண்ணிட்டானா முடிஞ்சு. அது மாதிரி நமக்கு கீழே வேலை பண்ணுறவங்க நம்மளை சமாளிச்சுட்டா போதும், ஒரு மைனஸ் ஆனால் கூட அது ரீசன் சொல்லிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் தான் 90% இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணி இதனுடைய பெனிஃபிட்டு, இது இது நம்ம கொண்டு போனால் நமக்கு நல்லது இல்லாமல் உங்களுக்கும் இதனால் கெயின் வருதுங்கிறதெல்லாம் ஒரு இன்டர்னலாக க்ளோஸ் மீட்டிங் ஒன்று போட்டு அவங்களுக்கு அடிக்கடி மோட்டிவேட் பண்ணுங்கள். மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணி அவங்களுடைய ஒர்க் எப்படி பண்ணிட்டுருக்காங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். இது ஒன்று. இது என்ன தான் நான் சொன்னாலும் உங்கள் ஒர்க் ஸ்டைல் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து அகத்தை பற்றி முடிவு பண்ணிட்டோம், என்ன நமக்கு வேலையே இல்லைன்னு. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க அவன் பண்ணுறதுனால சில நேரத்தில் டென்ஷன் ஆகிடுது, நமக்கு வந்து உள்ளே ஒரு மாதிரி ஆகிடுது, அவன் நம்மளை ஏமாற்றும் போதும் நடிக்கும் போதும் ஒரு மாதிரி ஆகிடுதுன்னு நீங்களே. உள்ளே அப்படி ஆனால் தான் அடுத்து வெளியே என்ன அவனை அவனை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நமக்கு ஐடியா கிடைக்கும். ஆனால் உள்ளே ஆகிறதும் இப்படிலாம் ஆகட்டும், அது நம்ம வெளியே ஹெல்ப்புக்கு தான் வந்துடுதுன்னு முடிவு பண்ணிங்க. ஆனால் வெளியே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்கள் சூழ்நிலை வந்து என்னால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. இப்போ நான் கார் டிரைவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் சரவணன் உட்காந்துருக்காங்க, நான் தான் டிரைவ் பண்ணுறேன்னா ரோட்டில் வந்து எவ்வளோ தூரத்தில் கார் போகுது, இதை சைடு வாங்கலாமா வேணாமாங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா டீல் பண்ணுறது நான் தான். என்ன தான் நான் சரவுன்ட்டியோ இல்லை ஐயாட்டியோ ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, ஐயா இப்போ சைடு வாங்கட்டுமா, ஐயா பிரேக் அடிக்கட்டுமான்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொல்கிற சஜஷனும் எனக்கு ஹெல்ப் ஆகாது, ஏன்னா ஓட்டக்கூடிய ஆள் நான், எனக்கு மட்டும்தான் எப்படி டீல் பண்ணுன்னு தெரியும். அது மாதிரி நான் இப்போ உங்களுக்கு என்ன தான் ஐடியா கொடுத்தனாலும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை அவரை பற்றி இது நேச்சர்னு எடுத்துக்கிட்டு வெளியே மட்டும் அவனை ஏமாற்றாமல் இருக்கிறது என்ன பண்ணுன்னு உட்காந்து யோசிச்சிங்கன்னா என்னை விட பல மடங்கு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம உள்ளே இருக்கிற எனர்ஜியும் வெளியே கொண்டு வந்துட்டோம்னா, கவனம் ஃபுல்லாக வெளியே வந்துச்சுன்னா என்ன ஸ்கீம் போட்டோம்னா அவன் ஏமாற்ற மாட்டான், நம்ம அவன் வந்து கரெக்டான ஒர்க்கான அந்த டார்கெட்டை முடிப்பான் அப்படிங்கிற ஐடியா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் கிடைக்கும். நம்ம மோட்டிவேஷன் வந்து கொண்டு போகணும், அவனையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணி பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவன் வந்து சப்போர்ட் பண்ணுவான், கரெக்டான ஆளாக நமக்கு அந்த இது கிடைப்பாங்க. நமக்கு சரியில்லாதனால நின்று போயிடுவான், நம்முடைய இதில் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். இந்தளவு மேலோட்டமாக நான் சொல்ல முடியும், ஆனால் டீப்பாக சொல்கிற அளவுக்கு நான் காரை டிரைவ் பண்ணல, நீங்கள் தான் டிரைவ் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் அகத்தை மட்டும் விட்டுடுங்க, புறத்துக்கான ஐடியா தன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் என் பிஸ்னஸை பற்றி சொன்னாலும் மேலோட்டமாக சொல்ல முடியும், பார்த்தா டீப்பாக நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன்னு நான் என்னால் சொன்னாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆள் நான் தான். ஸோ அது வந்து நீங்கள் உள்ளத்தை உள்ளே விட்டுட்டு வெளியே மட்டும் பாருங்கள், எப்படி அவனை மோட்டிவேட் பண்ணணும், எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை சறுக்குனா கூட அந்த சறுக்குனத பாடமாக எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் சார். அப்புறம் ஸோ அவர் சொன்ன குவஷ்சன்ஸ்லேருந்தான், ஸோ அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மார்னிங் வந்து என்னால் எந்திரிக்க முடியல, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணணும், ஸோ மார்னிங் டி எந்திரிக்கணும், ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் நான் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணுறேன். பட் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 10-15 days கழித்து பார்த்தோன்னா நான் பண்ணுற வேலையிலேருந்து ஒன்று ஒன்றா ட்ராப் ஆகுது. ஸோ இது வந்து எதனாலன்னு தெரியல, மேபி நான் அந்த இது வந்து அகத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த இஷ்யூ வந்து ஒன்று ஒன்றா கம்மியாகுதா, இல்லை அப்படின்னா நான் புறத்தில் வேண்டிய செய்யப்பட வேண்டிய செயல் வந்து நான் கம்மியாக செய்கிறேன்னா, இல்லை நான் ஃபிக்ஸ் பண்ணுற கோல் வந்து நான் சரியாக ஃபிக்ஸ் பண்ணலையா. ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம பண்ணுறோம்,
ஆனால் ஒரு 1 வீக் 10 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற ஆக்டிவிட்டிலேருந்து ஒன்று ஒன்றா கம்மியாகுது. இப்போ எக்ஸாம்பிள், நான் மார்னிங் எந்திரிக்கிறேன் அப்படின்னா 10 டேஸ் மார்னிங் கரெக்டாக எந்திரிக்கேன், அகைன் 11th டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டியும் வந்து கம்மியாகுது. ஸோ இது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண கோலில் வந்து நான் சரியாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் வந்து நான் அகத்தில் வந்து அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அந்த 10 டேஸ் கழிச்சு அகத்தினால வந்து இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் கம்மியாகுதா இல்லை நான் ஃபிக்ஸ் பண்ண கோல் வந்து சரியில்லையா, இது கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஆனால் அதை டே பை டே ரிடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களே, ரிடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சலிப்பு அல்லது போதுண்டா அப்படின்னு உள்ளே ஒன்று சொல்லுது இல்லை, அதனால தான் நான் வேலையை நீங்கள் அங்கே விட்றீங்க. உள்ளே சொல்கிறத அதை அகமாக எடுத்துக்கிட்டு கண்டுக்காதீங்க. அதுக்கு கண்டுக்கிட்டிங்கன்னா, உள்ளே கண்டுக்கிட்டிங்கன்னா வெளியே உங்கள் செயல்பாடு குறையும். எப்படி கண்டுக்காமல் இருக்கிறதுன்னு தான் அகத்தில் சும்மா இருக்கிறத பற்றி ஐயா சொல்கிறாங்க. நம்ம எப்போ வந்து சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வேறு வழியே இல்லை அப்படின்னா சக்ஸஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து பிடிச்சமான வேலையை செய்கிறதுக்கு யாருக்குமே சொல்லித்தர தேவையில்ல. பிடிச்சமான வேலைன்னு வச்சு எல்லாருமே ஆர்வமாக செய்வாங்க. ஆனால் பிடிக்காத வேலை, ஆனால் அதுதான் செஞ்சாகணும், அதுதான் சரியானது கூடனு வருதுன்னு வச்சுக்கோங்க, செய்கிறது கஷ்டமாக இருக்கும். வேறு வழி இல்லை அப்படின்னு ஏற்றுக்கும்போது அந்த வேலையும் பிடித்தமான வேலையாக மாறும். அதாவது விருப்பத்திற்கு பின்னால் அறிவு போகக்கூடாது, அறிவுக்கு பின்னால் தான் விருப்பம் வரணும். உங்களுக்கு விருப்பத்துக்கு பின்னாடி அறிவு போச்சுன்னா விருப்பங்கிறது நிலையான ஒன்றே அல்ல, மாறிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணுங்கிறத எய்ம் வச்சிட்ருக்காரு, படித்து டாக்டராகவும் ஆகிட்டார். அவர் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷங்கள் அப்புறம் எப்போ பார்த்தாலும் பேஷண்ட்டே பார்த்துட்ருக்குறோம், எப்படா இருந்து வந்தால் வெளியே போகிறவளன்னு ஆகிடுவார். அப்போ ஒரு விருப்பம் என்னாச்சு, நம்ம விருப்பங்கிறது கண்டிப்பாக மாறக்கூடியது, ஆனால் எது சரி அப்படின்னு அறிவுக்கு பின்னாடி போனோம்னா விருப்பமே உதவிக்கு வந்துடும். விருப்பத்துக்கு பின்னாடி அறிவு போச்சுன்னா எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுக்கிறீங்க, அந்த கோலுக்கு அகெயின்ஸ்டாக மைண்டு சொன்னால் அதை கேட்காதீங்க, அதை கண்டுக்காதீங்க, கரெக்டாக கோலை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்குங்கிற அவசியம் கிடையாது, நம்ம ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம், ஜாலியாக சினிமாவுக்கு போங்க. எப்போ கொஞ்சம் பிடிச்சமான வேலைகளை கொஞ்சம் செஞ்சிங்கன்னா தான் அப்புறம் தேவையான வேலையை வந்து நம்ம ஃபுல்ஃபில்லாக செய்ய முடியும். என் விருப்பத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் நான் வேலை வேலைன்னு இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது ஒரு நல்லாவும் இருக்காது, உங்கள் எனர்ஜி குறைஞ்சிரும். விருப்பமான வேலையும் செய்யுங்க, தேவையான வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஓய்வு நேரத்தை விருப்பமான வேலைகளை செய்யுங்க, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். நான் காலையிலே கிளம்புறதா இருந்தேன், ஆனால் இன்றைக்கி மார்னிங் எடுத்த செஷனில் வந்து ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன், இது வந்து கேள்வி கிடையாது, ஷேரிங் தான். 2005 வந்து என்னுடைய ஃபாதர் மதர் எல்லோரும் கூட்டிகிட்டு நான் காஷி வாரணாசி போயிருந்தோம். ஒரு 10 கிலோமீட்டர் பிஃபோர் ரீச்சிங் வாரணாசி வந்து நாங்கள் போன வண்டியோட ஃப்ரண்ட் வீல் பங்க்சர், வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, வண்டி பங்க்சர் ஆகிட்டு. யூபினா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ரக்கர்ட் பீப்புள், எல்லாமே வந்து ரொம்ப எஜுகேஷன் வைஸ் வெரி புவர். அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல அடி தான், அதுக்கப்புறம் தான் பேச்சே இருக்கும். ஸோ வண்டி பங்க்சர் ஆகிடுச்சு, இப்போது ஸ்பீடில் இந்த காங்கிரீட் ரோடு வேறு லே புதுசாக லே வண்டி ஃபோர் லேன் போட்டுட்ருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஷோல்டரில் வந்து ஒரு சைக்கிளில் ஒரு அரௌண்ட் ஒரு 60+ ஏஜில் ஒரு ஆள் போயிட்டுருக்காரு, அந்த வேகத்திலே போட்டு அந்த ஆள் அடிச்சிடுது வண்டி, அதனால் தூக்கி வீசப்படுறாரு சைடில் ஒரு பக்கம். அதை பார்த்ததுமே எனக்கு உள்ள உள்ளுக்குள்ளே ஒரு பதவாதிப்பு வந்தாச்சு, அகம் வந்து இது உங்களுக்கே தெரியும் உள்ளங்கை வரைக்கும் வேத்து போச்சு. வண்டி நின்னாச்சு, டிரைவர் இறங்கி நிற்கிறேன், என்னுடைய ஃபாதர் எங்கள் ஃபாதர் வந்து அப்போ அரௌண்ட் 75+ அவர், அம்மா எல்லாம் வீட்டு உள்ள காரில் உட்காந்துட்ருக்காங்க, நானும் இறங்கியாச்சு. மே மாதம் செம்ம வெயில், காலைல செப்பல் கூட போடல, அந்த பதட்டத்தில் இறங்கியாச்சு. அப்படியே இறங்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட ஆயிருக்காது, டோட்டலாக என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா நாய் நின்ன கதை தான், ஒரு குறை ஒரு 20-25 பேர் டோட்டலாக சுற்றிட்டாங்க. என்ன செய்கிறதுனே ஒன்றுமே புரியல. டிரைவர் என்ன பண்ணாங்க, டக்குனு அவர் வந்து தெரிஞ்சு போச்சு, அவருக்கு வந்து பிரச்சனை நடக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் என்ன பண்ணார், எல்லாரையும் வண்டியில் ஏற சொன்னார். நான் நல்ல விஷயம், எங்கள் அப்பா வந்து புஷ் பண்ணி வண்டியில் ஏற்றிட்டேன். ஏற்றின வேகத்தில் டிரைவர் வந்து வண்டி நான் ஏறினா இல்லைன்னு பார்க்கல, டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு அப்படி அந்த ஜிப்ஸி எடுத்துகிட்டு அவர் வந்து கண்ணு கூட கண்ணு எமைக்கும் நேரத்தில் பறந்துட்டார். நான் மட்டும் தான் நிற்கிறேன், எனக்கு என்ன செய்கிறதுனே ஒன்றும் புரியல, டோட்டலாக வேத்து போச்சு. ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி பண்ணேன், இப்போ தப்பிக்கிறது சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் முடிவு பண்ண, அடி வாங்க போகிறோம், எந்த அகத்தில் பயன்றத தெரிஞ்சு நம்ம எதிர்ப்பு கண்டோம்னா நம்ம கந்தல் ஆகிடும்னு தெரியும்.
ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லலாம். அதில் ரெண்டு மூணு பெருசுங்களும் நின்றுருந்தாங்க, மீன்ஸ் நல்ல ஏஜ்டு பீப்புள் எல்லாமே. ஏஜ்டுனா கூட அவங்கள யாரையும் வந்து சொல்ல முடியாது, அடித்தா அடிச்சு தான். ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன், தவறு நடந்து போச்சு, ஒரு ஆள் அடிபட்டிருக்காரு, அவர் முதல்ல வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும், ஆனால் உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் கூட சம்பவம் நடந்த அதுக்கு காரணமாக இருந்ததில் அடிப்பேன், அதனால் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்னை அடிக்கணும்னு தோணுதோ நீங்கள் அடிச்சிடுங்கோ அப்படின்ட்டு முதல் சொன்ன வார்த்தையில் யாருக்கெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ நீங்கள் முதல்ல அடிங்க. எனக்கு ஓரளவுக்கு ஹிந்தி ஓரளவுக்கு பேசுவேன், அவங்க லாங்குவேஜில் சொன்னதுமே ஓரளவுக்கு வந்து அந்த பெரியர் சொன்ன அரே சுப்ரே அப்படின்ட்டான், நீ அரே சாந்தான் லடுக்கா, அதாவது கொஞ்சம் நல்ல கௌரவமான பையனாக இருக்கான், நீங்கள் யாரும் கை வச்சு முதல் தப்பிச்சாச்சு அப்படியே கொஞ்சம், அதாவது உண்மையிலே அந்த அகம் சொல்ற இப்போதான் அது அகம் புறம்ன்றதே நமக்கு இப்போதான் தெரியும். அதுக்கு முன்னே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சுத்தமாக கிடையாது. இந்த செஷன் அட்டன் பண்ணதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். புறத்தில் செய்ய வேண்டிய வேலையை வந்து கரெக்டான பர்சன்டேஜில் வந்து அது சொன்னதுனால கரெக்டாக அது அரௌண்ட் இன்சிடென்ட் நடக்கும்போது மார்னிங் ஒரு 10:30 இருக்கும், ஈவினிங் 4:00 வரைக்கும் நான் அந்த மாப் அந்த குரூப்போட கூடவே இருக்கேன். எந்த நிமிஷத்துலையும் ஒருத்த சின்னதாக ஸ்லிப் ஆனாலும் கூட நான் என்னுடைய விஷயம் காலி. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் தன்னதுமே நான் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ரெண்டு பெரியவங்க வந்து ஓகே அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு சொன்னாங்க. நான் அந்த டெம்போ மட்டும் குறையவே இல்லை, அதே டெம்போவில் இருந்து அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது நான் கையில் ஒரு கொஞ்சம் கேஷ் வச்சுருந்தேன், நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 3,000 எடுத்து கொடுக்க வரும்போது அப்படி தானாக வந்தது. ஒரு பையன் மட்டும் வந்தான் வந்துட்டு பைசா உனக்கு, அதாவது அவங்ககிட்ட பைசா கொடுக்காதீங்க எங்கிட்ட கொடுங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் இவங்களை என்ன பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு. அவன் ஒரு புவர் ஃபெலோ, அவனுக்கு வந்து இவங்க பைசா கொடுக்க மாட்டானுங்க, ஃபஸ்ட் எய்டும் கொடுக்க மாட்டானுங்க, அவன் தான் முடிஞ்சதுன்னு தான் அவனுடைய எய்ம் இருக்கும். பணம் கொடுத்த உடனே எங்கிட்ட பைசா கொடுக்க நான் சொன்னேன், நீ என்னடா எதிர்பார்க்குற அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் 3,000 எங்கிட்ட மொத்தமாக கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன்னு நான் சொன்னேன். சுற்றி 30 பேருக்கிட்ட இருக்கானுங்க, 20-30 பேர் இருக்கானுங்க, காசு உங்ககிட்ட கொடுத்துட்றேன், ஆனால் பஸ்ஸில் ஏறி உட்கார வரைக்கும் நீ தான் பொறுப்பிட அப்படின்னு சொல்லி உடனே அவன் காசும் வாங்கிட்டு முடிச்சாச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு குரூப் குரூப்பாக வருவாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போனால் அடுத்து எவனா அவனுக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பார்ப்பாங்க. நானும் வந்து ஒரு 4-5 பேர் அழகாக பேசி பேசி அனுப்பிச்சாச்சு, கரணம் தப்பினால் மரன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும், வெயில் பொறுப்பும் கால். அப்புறம் அந்த காசு கொடுத்த உடனே முதல்ல கொண்டு போட்டு அவனே ஒரு செப்பல் வாங்கி கொடுத்தான், சார் செப்பல் பேன்லோ பௌத் தர்மி அப்படின்னு சொல்லிட்டு. அது முடிஞ்ச உடனே ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் வந்து ரொம்ப ஹார்ஷாக பிகேவ் பண்ண ஆரம்பித்தேன், இவன்னா போனால் அழகாக எஸ்கேப் ஆகிற மாதிரி இருந்தது. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன், நீ வெளியே போனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ தான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக அவனை நம்புவானுங்க. ஏன்னா அவன் தான் காலையில் அந்த ஒரு 11 மணி அந்த இன்சிடென்ட்ஸோட சீரியஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அவன் கூட தான் அட்டாச்மெண்ட்டாக இருக்கான். ஸோ நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக பணம் கொடுத்துருப்பேன்னு கண்டிப்பாக நம்புவாங்க. ஸோ அந்த புறத்தனுடைய ஒரு விஷயத்தை வந்து அன்னைக்கு பண்ணதுனால நான் ரொம்ப சேஃபாக வந்து தப்புச்சுன்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து கேள்வி பதிலும் வைக்கிறோம், அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு ஒரு அதாவது அகம்புறத்தை எப்படி புரிஞ்சிக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட். அப்புறம் நம்ம அதிலிருந்து கேள்வி கேட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போ நாம் நேற்று பேசுனதில் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஐடியா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சது இல்லையா? எது தாட், எது திங்கிங், எது அகம், எது புறம், இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சந்தேகம் எதுவும் இல்லையே, தெளிவாக இருக்குது தானே, எதுவும் டவுட் இல்லை தானே? சரி, இப்போது எனக்கு வந்து ஒரு 20 வருஷமாக மனசில் வந்து ஒரு நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் உணர்வுகள் வருது, அதை வந்து என்னால் எது பண்ணியும் சரி பண்ண முடியல. நான் வந்து அதுக்காக தான் ஆன்மீகத்துக்காகவே போகிறேன், என்னுடைய மனசில் வர்ற எண்ணங்கள் எனக்கு பிடிக்கலை. ஓகே, நெகட்டிவ் மோஷன் சொல்கிறோம்ல, எதிர்மறை ஏதாவது என்னென்னா இது போனால் அதாயிடுமா இதாயிடுமா, வீட்டில் வெளில போனவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வருவாங்களா சேர மாட்டாங்களா இப்படிங்கிற மாதிரியான, எங்கள் அப்பா வெளியே சேலம் போயிருக்காருன்னா வீட்டுக்கு வரும்போது நல்லபடியாக வரமாட்டார், ஆக்சிடென்ட் ஆயிருமா, இப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான மோஷன்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து விட தெரியல, இதுக்கு தான் என்ன பண்ணுறேன், ஆன்மீகத்து பக்கமே பயணிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்காக தான் தியானம் பண்ணுறோம். ஆனால் இதை எங்கேயும் சொல்ல முடியல, வெளியில் சொல்ல முடியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குமில்ல, மனசில் இப்படி வருது ஆனால் பிடிக்கலை. அதுக்கு வந்து நாங்கள் மனசை சரி பண்ணுறதுக்கு ஒரே இது பயிற்சி என்ன சொல்கிறாங்க, தியானம் பண்ணப்பா அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டாக சொல்கிறேன். நாமளும் 18 வருஷமாக தியானம் பண்ணி 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 பார்க்குறோம், தியானங்கள்லாம் கூடுது இங்கே மைண்டில் வந்து ஒன்றும் ஒரு பெரிய ரிலாக்ஸிங் ஆன மாதிரி ஒன்றும் தெரியலை.
நான் ட்ரையிங் பாட்டுக்கு நடக்குது, இங்கே ஒன்றும் ரிசல்ட் வரல, இப்படியே தான் போயிட்டே இருக்குது, பயணிக்குது. ஆனால் எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்னன்றது மட்டும் சரியாக புலப்படலை. ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்ன வரையிலும் தாட்டு திங்கிங் ரெண்டுக்கும் எனக்கு வேறுபாடே தெரியாது. தாட்டுனாலும் திங்கிங்னாலும் எல்லாமே நானாக செய்வதாக நினைத்து கொண்டிருப்பேன், கரெக்டாக? நீங்களும் இதுக்கு முன்னெல்லாம் அப்படி தான் இருந்தீங்களா என்னன்னு தெரில. நான் வந்து ஐயாவோட ஒரு கண்டுபிடிப்பே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாட்டுன்றது நேச்சுரல், திங்கிங்கிறது நாமளாக செய்கிறது அப்படிங்கிறத அந்த வேறுபடுத்தினாட்டி தான். ஒரு இதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது, தாட் நிலைக்கு நம்ம பொறுப்பே கிடையாது, திங்கிங் நிலைக்கு வந்த பிறகு தான் நமக்கு வேலையே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது ஐயா. அப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேங்களேன், இந்த அகம்புறம் எப்படி எனக்கு புரிஞ்சிச்சுன்னு. வந்து கார் டிரைவ் பண்ணணும்னு வச்சுக்கிங்க, ஒரு பயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து சாவி போட்டு ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன், மனசுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு வரும், இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன், அங்கே கார் ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காது, அங்கே டாக்டர் இருக்க மாட்டார், பிளட்டு கிடைக்காது, இவ்வளோதான் உச்சன்னு இல்லை, அது போக்கில் அது எண்டு கொண்டு போய் நம்மளை நிறுத்தும், வண்டி ஸ்டார்ட் கூட பண்ணல, கீ கூட போட்டு ஸ்டார்ட் கூட பண்ணல, இந்த ஆண்டா இது பாட்டுக்கு கிஜி கிஜி கிஜிஜின்னு போய் அங்கே நிற்கிது, ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. நானும் என்ன பண்ணுறேன், எனக்கு சொல்லிக் கொடுத்த முறை, நான் எந்த ஆன்மீக அமைப்பும் தவறாக சொல்கிறதா நினச்சிக்கூடாது, நான் கற்றுக்கிட்டதுலேருந்து தானே நான் சொல்ல முடியும். அருட்காப்பெல்லாம் போட்டு பார்த்தாச்சு, அருட்காப்புன்னு ஒன்று இருக்குது, காப்பு போட்டுக்கிறது நாங்கள்ல, காப்பு அதாவது நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நிர்ணயிச்சிக்கிறது, பாதுகாப்பு வளையம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கடவுள் துணைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, இவர் ஹெல்ப்புக்கு அவர் ஹெல்ப்புக்கு நீ காப்பாற்று அவர் காப்பாற்று, அத்தனை பேர் அத்தனை பேரையும் கூப்பிட்டாச்சு, நோ ஹெல்ப். கேட்கும் போதெல்லாம் நல்லாயிருக்கு, சாவியை பிடிச்சா ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காது, இதுதான் போய் முடியுது, கடைசி ஒன்றும் இதுதான் ஒன்று ஜெயிக்கவே என்னால் முடியல, இப்படியே தான் இதை வந்து என்னால் வந்து சரி பண்ணவே முடியல, இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. நானும் இதுக்கு வந்து பயிற்சி கிரிச்சி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் தியானம் பண்ண போனாங்க, தியானம் பண்ணி துரியம் துரியாதீதம் சிவகலம் எல்லா கலமும் போயாச்சு, எது பண்ணாலும் இங்கே ப்ராக்டிக்கலாக சாவி போட்டால் ஹாஸ்பிட்டல் வரும் போய் நிற்கிறது, அது ஒன்றும் பண்ண முடில, இதுதான் ப்ராக்டிக்கல், அங்கே ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி எதிர்மறை என்ன இருக்குல்ல, இதை சரி பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக நீங்களாக வந்து நேர்மறை எண்ணத்தை விதைக்கணும் அப்படின்னாங்க. சரி இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணும்ல, சரி நாம் என்ன பண்ணோம், அடுத்தது நான் நல்லபடியாக வண்டி ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நானே சொல்லிக்கிறது, அதானே பாசிட்டிவ் அப்ரோச்சு, இல்லை நான் காமெடி சொல்லு, நீங்கள் சிந்திங்க, அதானே பாசிட்டிவ் அப்ரோச்சு, அதான் இல்லை எல்லாரும் பண்ணுறது, நானும் அப்படியே தான் வந்து சரி அதையும் சொல்லிட்டாங்க. நீ வந்து தவ நிலையின் முடிவில் வந்து மன ஃப்ரீக்குவன்சி ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கும், அப்போ சொன்னீங்கன்னா அப்படியே அது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் படைஞ்சி பிரமாதமாக வேலை செய்யினாங்க. சரி நானும் வந்து துரிய நிலை முடித்து அப்படியே உள்ளே வந்து எப்படியாச்சும் நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் சொல்லிவிட்டு சாவியை போட்டால் அதே ஆஸ்பத்திரி பிளட்டு கிடைக்காத டாக்டர் இல்லை, அங்கே போய் தான் நிற்கிது, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் இப்படியே போயிட்டுருக்கு, ஒரு முடிவு வரல. நானும் இதை சரி பண்ணுறதுக்காக ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை தியான முறைகள் உபாயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, எதுலேயுமே என் மனசு திருப்தி விடுகிற மாதிரி ரிசல்ட்டு வரவே இல்லை. ட்ரைவிங் பண்ணி ஃபெயிலான நிலையில் தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை 18 வருஷமாக விடை தேடி தவிச்சிக்கிட்டு இருந்தபோது தான் பகவத் ஐயாவை சந்திக்கிறோம், ஓகேங்களா? அப்புறம் ஐயாட்ட விளக்கமாக கேள்வி கேட்குற மாதிரி தான் அவர்கிட்ட இப்படி கேட்டேன். அப்போ தான் அவர் கேட்குறாரு, இந்த ஹாஸ்பிட்டலு பிளட்டு கிடைக்காது டாக்டர் இல்லைங்கிறதெல்லாம் தானாக வருதா நீயா கொண்டு வரையா அப்படின்னு முதல்ல கேட்டார். அப்போ தான் எனக்கு அப்படி ஒன்று நம்ம முயற்சி இல்லாமல் தான் அது வருதுங்கிறதே எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக புரிஞ்சிச்சு. யாராவது ஆஸ்பத்திரி பிளட்டு கிடைக்காதுன்னு விரும்பி நினைப்போமா? கண்டிப்பாக நினைக்க போகிறதில்ல. ஸோ இந்த நெகட்டிவ் மோஷனுங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அதனுடைய உள்ளே இருக்கிற ரெக்கார்டு அது பிரகாரம் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்குதுங்கிறத அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை இந்த ரெக்கார்டெலாம் வருது, இதெல்லாம் என்ன எங்கே வருது, அகத்துலையா புறத்துலையா?
என்னுடைய அகத்திலிருந்து எனக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஐயாவது அகம் புறம் புரிஞ்சுருக்குறோம். இப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், என்ன பண்ணோம், மனசில் வர்ற எந்த எதிர்மறை உணர்வுக்கும் நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் கார் எடுக்கிறேன், எனக்கு என்ன ஆகும், ஒன்றும் வராதா? ரைட், வெரி குட். இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து கார்லாம் எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணால் அதெல்லாம் கேட்கல, அது வழக்கம் போலேயே வந்து வந்து ஆஸ்பத்திரி, பிளட்டு, டாக்டர் இல்லை, இதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்னுடைய அகத்தில் நான் நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த பொறுப்பும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அதை தடுக்கலை, வரக்கூடாதுன்னு சொல்ல ஆத்தி அமைக்கலை, இப்படி எந்த முயற்சியும் நான் பண்ணலை. அது எப்படி வேணால் வரலாம், அங்கே நமக்கு கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத மட்டும் தெளிவாக விளங்கிட்டேன். ஓகேவா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, என்னுடைய வேலை என் மனசுக்குள்ள வர்ற எண்ணத்தை நிர்வாகம் பண்ணுறதா, இல்லை வெளியில் வண்டியில் வந்து இந்த கீர் போடணும், ரியர் மிரரை பார்க்கணும், எங்கே ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணணும், பிரேக் அப்ளை பண்ணணுங்கிற கார் டிரைவிங் செய்கிற வெளி வேலையில் கவனம் செலுத்தணுமா? எக்ஸ்டர்னல் ஒர்க். உள்ள அகத்தில் எனக்கு வேலையே இல்லைன்றதை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு வராமலாம் இருக்காது, அது வர்றது வரத்தான் செய்யும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்து கார் டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி கார் ஓட்ட ஆரம்பிச்சு கார் ஓட்ட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கங்க, அது பாட்டுக்கு உள்ளே ஒரு பக்கம் இருந்தால் கூட பழசு இருந்ததுக்குன்னா கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது, ஒரு அரை மணி நேரம் இருந்த அந்த நெகட்டிவ் இமோஷனோட வேகம் 20 நிமிஷத்துலேயே குறையுது. 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, அப்படியே படிப்படியாக குறையுது. குறையவும் இந்த ஆண்டு டிரைவிங் செய்கிற வெளி செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு நேர்த்தி அப்படின்னு சொல்ல முடியல, ஒரு பர்ஃபெக்ஷன் எனர்ஜி எங்கே வந்துருக்குது, உள்ள நிர்வாகம் பண்ணுறதை விட்டுட்டு வெளியில் என்னுடைய டிரைவிங்குங்கிற ஆக்ஷன் மேலே கவனத்தை வந்து அது தேவையான பக்கம் கவனம் போயிருக்குது. இவ்வளோதான் விஷயம். போக ஆரம்பித்தோடனே டிரைவிங் வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக பர்ஃபெக்ஷனாக ஓட்டுற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இது இப்படியே போகும். ஒரு 2-3 மாதங்களில் நான் வந்து இண்டிவிஜுவலாக ரொம்ப செல்ஃபாக கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டக்கூடிய தகுதிக்கு வந்துட்டேன். இருந்தாலும் நாம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமில்ல அப்படின்ட்டு, இங்கேருந்து ஏற்காடு தெரியும் உங்களுக்கு ஹில்ஸு, நான் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதில் பெண்டெல்லாம் நிறையா இருக்கும், போய் பக்கோடா பாயிண்ட்டு, லேடிஸ் சீட், ஜென்ட்ஸ் சீட்டு, லாஸ்ட்டாக மேலே போனீங்கன்னாக்கா சேருராயன் ஹில்ஸ்னு வரலாம் சொல்லும். அதெல்லாம் ரொம்ப ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட்டான ஏத்தமாக இருக்கும். யாரையும் இல்லாமல் நானே செல்ஃபாக போயிட்டு அங்கே சேருராயன் ஹில்ஸுக்கு மேலே போய் நின்றுட்டு எனக்கு நானே போய் ஷேக்கப் பண்ணிட்டேன், என்னன்னு, நாம் இந்த விஷயத்தை நல்லபடியாக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இது மற்றவங்களுக்கு சொல்லணுமா எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போது நான் வந்து இந்த இடத்துல எதை புரிஞ்சுக்கிட்டு எதை செஞ்சேங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது இல்லை. இப்போ ஐயாவது நீங்கள் அகம்புறம் கேட்டிருப்பீங்க, நாம் வந்து உள்ள எந்த வேலையும் வர்ற உணர்வுக்கு செய்ய தேவையில்லை, வெளியில் செய்கிற வேலைக்கு மட்டும் தேவைப்படுற வேலைக்கு எனர்ஜியை திருப்பிக்கிட்டால் போதும். இவ்வளோதான் விஷயம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டிரைவிங் பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கூடுது. ஓ, அப்போ இது என்னென்னா, எனக்கு செல்ஃபாக நானே சரியாக இருக்கிறேங்கிற அளவு கண்டிஷனுக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. இதுதான் இது வந்து இது என்னென்னா, ஒரு நல்லா சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதுக்கு மட்டும்தான் இப்படியா? மனசில் இப்படி உங்களுக்கு எத்தனை மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், நிறையா ஃபார்முலாலாம் கிடையாது. புரியுது இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இங்கே நம்ம வந்து ஒரு விஷயம்னா, ஐயா சொன்னாங்கல்ல அகம்புறத்தில் சொல்லியிருப்பார், மனோ வடிவமாக ஒன்று இருக்குது, செயல் வடிவமாக ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. மனோ வடிவத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, செயல் வடிவத்துக்கு அறிவை பயன்படுத்தி செய்யணும். இவ்வளோதான் மேட்ரு. அப்படின்னா எனர்ஜி வந்து செயலுக்கு திரும்புது, தேவையற்று மனசை சரி பண்ணுற பாட்டிலிருந்து விடுபட்டுருது. இவ்வளோதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஒவ்வொரு செயலும் என்ன ஆகிடும், பர்ஃபெக்டாக நேர்த்தியாக வர தொடங்கிடும். ஓகே தானே?
இதுதான் வந்து அகம்புறத்தை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக, ஏன்னா இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளிங் மேட்ரு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க எனக்கு ஒரு மேட்ரு, உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு மேட்ரு இருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் யார் அப்ளை பண்ணி பார்க்கணும், நீங்கள் தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்கள் பார்த்து நீங்கள் அதிலிருந்து விடுபட்டீங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா கரெக்டுன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகிடும். அப்புறம் எத்தனை விஷயம் வந்தாலும் அது பார்த்துக்கும், நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. அந்தளவுக்கு இந்த அகம்புறம்ங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் டிராவலா ஜாலியாக போகிற அளவுக்கு தகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் விஷயம். வண்டி தரதே கிடையாது, ஏன்னா என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது, ஓட்டுற ஸ்டைலு இல்லை இல்லை இல்லை. அவ்வளோ அவ்வளோ பயத்தில் ஓட்டும்போது நாம் எப்படி பார்த்து உட்காந்து ஓட்டுறது? அதுக்கப்புறம் தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வண்டியை கொடுத்து நான் தூங்கிட்டு வந்துடுவேன். இந்த 100% மாற்றம் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசுங்கிறது காரில் இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரர் மாதிரி எனி டைம் காட்சி வந்துட்டு தான் இருக்கும். நம்ம தேவைன்னா பார்த்துக்கலாம், தேவைன்னா முன்னாடி பார்த்து ஓட்டலாம். இன்னொன்று அது காட்டு இல்லை, ரியர் வியூ மிரரில் வந்து இந்த காட்சி வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? மனசில் வந்து எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது எல்லாமே காட்டக்கூடியது தான் மனசு. தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது தான் திங்கிங், நாம் நம்ம அறிவு. இப்போ ரியர்வியூ முறையில் எப்பயுமே காட்சி வந்துட்டு தான் இருக்கும். எப்பப்பெல்லாம் பார்க்கலாம், நம்ம சைடு வாங்கணுமா, பின்னாடி தான் வண்டி வருதுன்னா பார்க்கலாம், ரிவர்ஸ் போனால் பார்க்கலாம். மனசுன்னு அது மாதிரி தான் எல்லாமே காட்டும். என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பயம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பயத்தை புறத்துக்கு செயல்படுத்தும் போது கவனமாக மாறிடுச்சு. பிரேக்கு, ரோடு, எவ்வளோ பயம் இருந்ததோ அவ்வளோ கவனம் வெளியே வந்துருச்சு. அப்போ கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டும் போது பர்ஃபெக்ஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த பயம் உதவிக்கு வந்துருச்சு. இப்போ எது தடையாக இருந்ததோ, ஆமாம், எது தடையாக இருந்ததோ அதுவே உதவிக்கு வந்துடுது. அப்போ நம்ம வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே புறத்தை நிர்வாகம் பண்ண தேவையான ஒன்று தான். இல்லை விட்டுறலாம், அவ்வளோதான். இன்னைக்கு காத்தால இவர் சொல்லியிருந்தாங்க, நான் நைட்லாம் படுத்துடுறேன் ஆனால் வந்து திங்கிங் பேட்டர்ன் வந்து அமைதியே ஆகறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் கதையில் சொன்னீங்க இல்லையா, அதை 2 மணி வரையில் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இல்லை, நிறைய பேர் இருக்கிறோம், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரலாம், வராதவங்களை பற்றி நம்ம சிந்திப்புமே. அதான் இல்லை இல்லை, அதுக்கு தான் இப்போ சொல்ல வரோம். நம்ம இப்போது திங்கிங்கிறது நம்மளாக டெவலப் பண்ணுறதா இல்லை தானாக வர்றதா? சரி, நாம் இப்போ வந்து இப்போ ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் மாதிரி நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், நான் எப்படி பார்க்குறேங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டேன், நைட்டு படுத்தாச்சு, படுத்த உடனே தூக்கம்லாம் வராது. உடனேலாம் இவ ஐயாவுக்குலாம் தூக்கம் வந்தாலும் நமக்குலாம் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. படுத்தாச்சு, நாளைக்கு என்னென்ன செய்யணும், எதை பண்ணணும், இல்லை இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம். இது வந்து அன்கான்சியஸாக கொஞ்சம் நேரம் நடக்குது, அன்கான்சியஸாக நடக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகி அதாவது தாட்டு மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் தான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கே தெரியுது இப்போ எதுக்கடா இதை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கே சொல்லுது. சரிங்களா, சொன்னதுக்கு பிறகு நாம் அதை மறுபடியும் எடுத்து ரெக்கார்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாளைக்கு செய்கிற முக்கியமான ஒரு வேலையை பற்றி ஒரு குறிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து உட்காந்து நம்ம எழுதணுமா? நாளைக்கு செய்ய வேண்டிய ஒர்க் இருக்குல்ல சார், அதை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இந்த வேலையை நாளைக்கு பார்க்கணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அப்போ அதை எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணணுமா? எழுதுவீங்க பார்த்தீங்களா, அதை நிப்பாட்டிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னென்ன வேலைங்கிறத நீங்களே முதல்ல கொஞ்சம் உக்காந்து, நாளைக்கு நான் இதை ஒரு டைரி கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நாளைக்கு இது எதை பார்க்கணும், இது எதை செய்யணும் அப்படிங்கிறத
உங்கள் மனசுக்கு வேலை கொடுக்காதீங்க. நீங்களே உங்கள் வேலையை எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி நாளைக்கு என்னென்ன செய்யணுங்கிட்ட பண்ணி ஒரு பேனா வச்சுட்டு படுத்துருங்க. படுத்ததுக்கு பிறகும் அது விடிய விடிய 1000 பாயிண்ட்டை காமிக்கும். நாம் எஞ்சி பாயிண்ட் எழுத ஆரம்பித்தா விடிய வரும் பாயிண்ட் எழுதுறது தான் வேலையாக இருக்குமோ தவிர தூக்க முடியாது. இதுதான் பாயிண்ட். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த திரும்ப குறிப்பு எழுதுகிற வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் எழுதி முடிச்சிட்டோமா அதோட போதும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைனா பெட்டு படுத்துட்டோமா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும், இருட்டில் வச்சுக்கணும், செல்ஃபோன் ஆராய்ச்சியெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி தூக்கி ஓரம் போட்டுட்டு விட்டுறணும். நீங்களாம் திங்கிங் பண்ணலையாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தாட் வர்றதுங்கிறது நேச்சுரல் தானே. திங்கிங் வர்றதும் வந்து மௌனம் இல்லாமல் திங்கிங் வந்தால் அது தாட்டுன்னு சொல்லிட்டோம், ஓகே தானே? அப்போ நம்ம அன்கான்சியஸாக எது வந்தாலும் ஓகே, கான்சியஸாக நம்ம இது செய்யணும் அது செய்யணுங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க. ஒரு நிமிஷம் எப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ இதை நினச்சிட்டு இருக்க தேவையில்லைன்னு தெரிஞ்சோடனே அது விட்டுருவோம். புரியுதுல்ல உங்களுக்கு? எப்பெல்லாம் நாம் தான் யோசிச்சுட்டு இருக்கிறோங்கிறது இதோ தெரிஞ்ச முன்னாடி விட்டுருங்க. அதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா யோசிச்சு பாருங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கே வந்து தெரியும் நான் தான் தூங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கே ஒரு இடத்துல தெரியும் போது இது யோசிக்கிறதுனால எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. இப்போ அந்த வேலையை செய்யவும் போகிறதில்ல. யோசிக்கிறதுனால எந்த வேலையும் இப்போ ஆக போகிறதில்ல. ஸோ அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு வந்து எதை நிறுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண தேவையில்லை, விட்டுட்டா போதும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன அது போக்கில் போய் ஒரு அதாவது மனசு வந்து லிபரேட் பண்ணுறோம், சுதந்திரமாக்கிறோம். அப்போ அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அது வந்து அதுவே ஒரு ஆக்சிலேஷன் ஆகி ஒரு அமைதிக்கு போயிடும். நீங்கள் கம்மியாக தூங்கினா கூட உங்களுக்கு ஆரோக்கியம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜினுவேட் ஆகிடும். நீங்கள் திங்கிங் தான் உங்களுடைய எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணுறதுங்கிறது திங்கிங் தான். திங்கிங் பேட்டர்னுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைங்கிற முடிவுக்கு மட்டும் நீங்கள் வந்துருங்க. நீங்கள் நாளைக்கு ஒர்க்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது கூட முத நாளே ரைட்டப் ஒரு 10 நிமிஷம் நீங்களாகவே ஒதுக்கி பண்ணி எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ என்னாகனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தேவையான அந்த ஸ்லீப்பும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே தலையிடுற வேலையே இல்லை வேறு, அது எல்லாமே வரட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுவாக வர்றது தாட்டுன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய எஃபர்ட்டு கொடுத்தா தான் அதுக்கு பேர் திங்கிங். நீங்கள் எஃபர்ட்டு தரங்கனாங்கிறத நான் சொல்கிறேன், தவிர தாங்கன்னு சொல்லலை. அப்போ வந்து அது என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், அதுவாக வர்றதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுங்கங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ ஒருத்தவங்க கிட்ட சண்டைக்கு வரான்னு வச்சுக்கிங்க, நீங்கள் அடிக்கவே இல்லைன்னா எவ்வளோ நேரம் சண்டை போடுவோம்? இருக்கிற அளவுக்கு அவன் உங்களை எழுப்பான், வடிவேல் காமெடி மாதிரி தான். அதனால் நம்ம சண்டை போகக்கூடாது. அந்த மாதிரி நாம் வந்து ஏதாவது அங்கே இந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு கையில் எடுக்கிறதுனால தான் தகராறே ஆரம்பிக்குது. அங்கே அந்த எந்த வேலையும் இல்லைன்னு நீங்கள் கூற கீழே போட்டிங்கன்னா நீங்கள் 2 மணிக்கு தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 11-11:30 ஒரு செட் ரேட்டுக்கு போயிடுவீங்க. அது அதுக்குன்னு டைம் பார்த்துட்டு இருக்க வேணாம், அது எப்படி நடக்குதோ அது நேச்சுரலாக. ஏன்னா தூக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு முடியாது. இப்போ முயற்சியை கீழே விடுறீங்களோ அப்போ தூக்கங்கிறது உங்களை அறியாமல் நிகழக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். நீங்கள் கத்தலை கேட்ட கேள்விக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் நான் மீட் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் நானே யோசித்தேன். இதெல்லாம் நம்ம பகவத்பாதையில் இதெல்லாம் ஆர்டிகலாக வந்துருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து தொண்ணூறு பாதையிலையும் கேள்வி பதிலாம் எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி வெவ்வேறு தளத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லிக்கிறோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் கூட படிச்சிங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நிறைய பேர் இதெல்லாம் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு இன்னும் வெவ்வேறு கோணத்தில் சிந்திக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அகம்புறம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது இல்லையா? இது எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதுங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னா, நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு க்வெஸ்சன் கூட கேளுங்க. நாம் வந்து அது எப்படிங்கிறத நம்ம வேணும் ஒர்க் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்கள், மைக் கொடுத்துடலாமா? ஆனால் இப்போது நீங்கள் வந்து ஒரு தாட் வருது அப்படின்னா அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் இதில் என்ன டவுட்னா, நீங்கள் சொன்னதில் இருந்தே தான் எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ என்னென்னா, இப்போது இந்த தாட்டுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறதோட நம்ம வேலை முடிஞ்சிருதா, இல்லை தாட்டை வந்துருச்சு அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு வெளியே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதில் இருக்கா? என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அதை ரெக்கக்னைஸ்? இது ஓகே, இது தாட்டு தான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறதோட நம்ம ஒர்க் முடியுதா,
இல்லை அந்த ஒர்க்கை வந்து இப்போ வெளியே இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதில் வந்து பண்ணணுமா? ஆ அப்படியே இருக்கணுமா? ஏன் ஏன் இந்த க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ இப்போ நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸில் ஈவன் பவர் ஆஃப் நவ்வில் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஃபோக்கஸ் ஆன் த நவ், இப்போ என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றாங்க. அது இப்போது சில எமோஷன் வந்தாலும் ஓகே வருது அப்படின்றத கவனிச்சுட்டே இரு, ரெசிஸ்ட் பண்ணாத அப்படின்றாங்க. இதுவும் வந்து வெளியே அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஆப்வியஸாக வந்து உள்ளே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அப்போது நீங்கள் சொல்கிறதானே அவங்களும் சொல்கிறாங்க, இது ரெண்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுது. அதாவது நம்மளுடைய முதல் வேலை என்னன்னு கேட்டால், மனசுக்குள்ளே வர்ற எண்ணத்தை நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியுமா? உங்களுக்கு எண்ணம் வந்த பிறகு தெரியுமா, வர்றதுக்கு முன்ன தெரியுமா? அப்படின்னா முடிந்து போன ஒன்றை தானே நீங்கள் உணர்றீங்க, கரெக்டு தானே? முடிந்து போன ஒரு இதை தான் நீங்கள் எண்ணமாகவே உணர்றீங்க. இப்போ நீங்கள் உணரும் போது அந்த எண்ணம் என்ன ஆச்சு? பாஸ்ட், இறந்து போன ஒன்று தான் நீங்கள் உணர்றீங்க, கரெக்டா? அப்போ அங்கே நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறேன். இல்லை இல்லை, இப்போ சொல்கிறேன் நல்லா, நீங்கள் நான் புரிஞ்ச மாதிரி இல்லை, புரிஞ்சேக்கணும், புரிஞ்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லைங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு 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 ஒரு நீலகண்டன் உங்களுக்கு ஒரு எண்ணம் தெரியுதுன்னா உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட்ட எண்ணத்தை தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. வெளிப்பட்ட எண்ணங்கிறது முடிஞ்ச ஒன்னா வர்ற ஒன்னா சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பாஸ்ட் தானே, அதுக்கு மேற்கொண்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு அதுக்கப்புறம் வேலை ஏதாவது இருக்கா? அதாவது என்னன்னா, இவ உதாரணம் சொல்றேன், எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு செய்யற ஒரு வேலையை பத்தி ஒரு எண்ணம் வந்துச்சு, உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, நாளைக்கு செய்கிற ஒர்க்கை பற்றி இப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்துருச்சுன்னா அப்போ தான் எனக்கு தெரியுது இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, இப்போ நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், இப்போ அதுக்கு நான் வேலை செய்யணுமா இல்லை நாளைக்கு வேலை செய்யும்போது பார்த்துக்கிட்டா போதுமா? வீட்டில் படுத்துருக்குறேங்க, நைட்டு 9 மணிக்கு படுத்துருக்குறேன், நான் எந்த வேலையும் செய்ய போகிறது இப்போ இல்லை, சும்மா படுத்துருக்குறேன், ஆனால் நாளைக்கு வேலை செய்ய வேண்டியதை பற்றி ஒரு தாட் எந்த முயற்சி இல்லாமல் எனக்கு வருது, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நான் அடுத்தது, எனக்கு வெளியில் செயல்படுறதுக்கு சூழ்நிலையும் வாய்ப்பும் இருந்தால் செயல்படுத்தலாம். ஓகே, செயல்படுத்த முடியலைன்னா அதுக்கு என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை, பண்ண தேவையில்லைங்கிறது தான் விஷயம். அதாவது உங்களுக்கு எண்ணம் தெரியும் போதே பண்ண முடியாதுங்கிற புரிஞ்சுக்கிறது தான். அதாவது இப்போ வெளியில் செயல், அதான் நீங்கள் நேற்று டாக் நைட்டு கேட்கல, கேட்டிருந்தீங்கன்னா இந்த க்வெஸ்சனும் உங்களுக்கு வந்திருக்காது, நேற்று நைட்டு இதுதான் பேசணும். ஆக்சுவலாக வந்து வெளியே நமக்கு வந்து நம்ம அல்டிமேட் கண்டுபிடிக்க வேண்டியது உள்ளே நமக்கு எந்த வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ரைமரி. நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? எதையாச்சும் மனசு நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? முடியாது, முடியாது தானே? அப்போ அது வந்து அதிலிருந்து தான் எண்ணமே வெளிப்படுது. வெளிப்படும் போது வந்து எண்ணம் வெளிப்படுறதுங்கிறது அவுட் கோயிங்காக இன்கமிங்கா? எண்ணம் உங்களுக்குள்ள வெளிப்படுதில்லை நீலகண்டன், அது இன்கமிங் அவுட் கோயிங்கா? சரி, அவுட் கோயிங் கிராஸ் அவுட் கோயிங் ப்ராசஸ்ங்கிறது உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு வெளியில் போகுதா உங்களுக்கு வருதா சொல்லுங்க? உங்களுக்குள்ள ரெக்கார்டான ஒரு விஷயம் உங்களை விட்டு வெளியே போகிறதுக்கு பேர் தான் தாட். அப்போ அது நல்லது தானே? இட் இஸ் இன்கமிங் ஆர் அவுட் கோயிங்? அவுட் கோயிங் பெஸ்ட்டு தானே? இல்லை இல்லை, சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன், இன்னும் முடிச்சிருப்பேன். அவுட் கோயிங்காக இன்கமிங்காக அதில் இதில் வந்து இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து உள்ள நிர்வாகம் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, அது நம்ம பேச்செல்லாம் கேட்கல, அது போக்கில் அது பாட்டுக்கு என்ன ஆயிடுது, என்னெல்லாம் நம்மளை கேட்டால் வருது, அதுவாக வருந்து வெளிப்பட்டது எனக்கு தெரியுது இப்படி ஒரு எண்ணம் வந்துருக்குதுன்னு தெரியுது. எனக்கு அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த வேலை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது தான் நான் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பார்ட். எனக்கு வெளி சூழ்நிலையில் எனக்கு தேவை இல்லை, என்னை சார்ந்தவங்களை டீல் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதுக்கு எந்த யூசேஜும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை.
அவ்வளோதான். இப்போ அதான் ஐயா ஒரு உதாரணம் சொல்லிட்டுருப்பாங்க. நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே இப்போ அந்த ஆளுக்கு வெளியில் வந்து ஒரு கீரை கடைக்காரங்க கீரை விற்றுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு பிளாஸ்டிக் பொம்மை வைக்கிறாங்க, இன்னொருத்தங்க பழம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கங்க. நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், கீரை கீரைன்னு ஒரு அம்மா போயிட்டுருக்கு, பிளாஸ்டிக் ஜாமானன்னு ஒருத்தர் விற்றுட்டு போகிறான், அடுத்தது ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்னு ஒருத்தர் விற்றுட்டு போகிறான். மூணுமே என் காதுக்கு வருது. எனக்கு பிளாஸ்டிக் பொம்மை தேவையோ ஃப்ரூட்ஸ் தேவையோ இல்லை காய்கறி தேவைன்னா, ஏதாவது தேவைன்னா நான் என்ன சொல்லுவோம், என்னென்னு கூப்பிடுவோம், எப்பா காய்கறி அப்படின்னு கூப்பிட்டா அவன் இங்கே வருவான். எனக்கு காய்கறி தேவையில்லை, நான் என்ன செய்யணும்? அவனை எதுவும் கூப்பிட தேவையில்லை, அவன் நிற்பானா? அவன் வேலை அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். எனக்கு வேணும்னா நான் கூப்பிட்டுக்கலாம். புரியுது இல்லையா? எனக்கு ஏதாவது ஜாமானம் வேணும்னா, அதாவது என்னென்னா உங்களுக்கு வெளி வேலைக்கு செயல் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் அந்த கத்திரிக்காய்காரனை கூப்பிட்டுக்குங்க, பிளாஸ்டிக் சாமானக்காரனை கூப்பிட்டுக்குங்க. தேவை இருந்தா, தேவை இல்லைன்னா யாரையுமே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் அவங்கள யாரும் நிற்க மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு கொஞ்சது தான் பெரிய பிரச்சனை ஆகிடுது. அவங்க போயிட்டு இருக்கிறவங்கள வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ளே போட்டுடுறோம், அப்புறம் எல்லாருமே இருக்கிறாங்க யாருமே போக மாட்டேங்கிறாங்கன்னு நாம் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். புரியுது, சொன்ன விட உங்களுக்கு புரிஞ்சுது. அதாவது முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பிரதான வேலை. முடிஞ்சதை தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் மைண்டோட, உங்களால் தெரிஞ்சுக்கிறதே முடிஞ்சதை தான் தெரிஞ்சுக்க முடியும். வர்றதுக்கு முன்னே யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்து உங்களுக்கு என்ன எண்ணம் வரும்னு தெரியுமா? அடுத்தது எனக்கு இந்த எண்ணம் வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த உணர்வு வரும்னு சொல்ல முடியுமா? வெளிப்பட்டதை தான் உணர்ற மாதிரி தான் நம்ம அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்குது. நாம் அதை எப்படி வரும்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்போ ஒரு எண்ணம் எவ்வளோ நேரம் நீடிக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. இப்படி எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பகுதியை நாம் என்ன பண்ணலாம், கட்டுப்படலாம், கட்டுப்படுத்திடலாம், சரி பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதான் தகராறு. இப்போ நீங்கள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த காட்டாத்து பனி ஆறு ஓடுதில்ல, அதில் ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 100 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணிக்கு மேலே ஒரு 100 கிலோ தெரியுதுன்னா தண்ணிக்கு அடியில் எவ்வளோ கிலோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 80-90% கீழே தான் இருக்கும். 1 டன் கீழே இருக்கும், மேலே வந்து 100 கிலோ தெரியும். இப்போ அதில் எது வெளி உலகம், எது சப்கான்சியஸ் சொல்லுங்க? அது வந்து தான் கான்சியஸ்னஸ். உள்ளே இருக்கிற 1 டன்னுமே அன்கான்சியஸ் தான். அன்கான்சியஸ் தான் நேச்சுரல். நம்ம கான்சியஸ் எதுக்கு? அடுத்தது கேட்போம், கான்சியஸ் நமக்கு எதுக்கு? எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கும் என்னை சார்ந்தவங்களோடு தொடர்பு கொள்றதுக்கும் செயல் புரியறதுக்கு தான் கான்சியஸ் அவசியம். மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கான்சியஸ் அவசியமா? வெளியே வந்தது தான், முடிஞ்சதை தெரிஞ்சுக்கிறது தான் கெப்பாசிட்டியை. அங்கே அதுக்கு மேலே நமக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? அதை அதை எங்கேயும் நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு நமக்கு கிடையாது. கான்சியஸுக்கு அன்கான்சியஸை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பே கிடையாது. உங்களை அது கேட்கவே இல்லை, உங்களெல்லாம் கேட்கவே இல்லை, அது போக வெளிப்பட்டு இருக்கு. இல்லை அங்க எந்த வேலையுமே இல்லை, அங்க ஏதாவது செய்யறதுதான். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் தகராறு. அந்த செய்யறது நாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு எப்ப தெரியுதோ அப்புறம் இருந்து விடுபட்டீங்கன்னா போதும். விடுபட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான். கீரை கடைக்காரனு கூப்பிட்டு உட்கார வச்சிங்க, கீரையே வாங்கல, எப்ப வாங்கலப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவான். அவ்வளவுதான் சமாச்சாரம். அவ்வளவுதான் மேட்டர். அதை நம்ம போடலாம் சொல்ல தேவையில்லை. அதாவது பண்ண அல்ல இல்ல, சும்மா இருந்தா என்ன நினைச்சுக்கிட்டாங்க? சும்மா இருந்தா என்ன நினைச்சீங்கன்னா, உன்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. இல்ல இல்ல இல்ல, இப்ப நான் வந்து நீ என்ன பண்ணாலும் உங்க ஒண்ணு உன் பேச்சையும் கேட்கல, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா சும்மா தானே இருந்தாவும். அதை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது பொறுத்தவரை சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்மால் என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க? ஆ,
சும்மா இருந்தா எதுவும் செய்யாம இருந்தா சும்மா இருக்கிறது, செயல் ரீதியா சும்மா இருக்கிறத நினைச்சுக்கிட்டாங்க. இல்லை அவனுக்குள்ளேயும் போராட்டம்லாம் இருக்குது, நீங்கள் உங்கள் ஐடியாவிலிருந்து பார்க்குறீங்க, அதெல்லாம் நிறைய பேர் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த சும்மா இருங்கிறதே வந்து மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எது செய்யக்கூடாதுன்னு செய்யறோம்னு வச்சுக்கோங்க, செய்யக்கூடாது இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறோம். இப்போ நீங்களே கேட்பீங்க, அப்போ நான் உள்ளே ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன சொல்லட்டும்? சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்னா, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டுன்னா, அது எப்படி சொல்றது? இல்லை ஒன்னு முடியாதுன்னு இருக்கிறது சும்மா இருக்கிறது, அதை வந்து எதையோ ஒன்று செஞ்சு சும்மா இருக்கிறது அல்ல, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத மனசுல கண்டுபிடிக்கணும். இல்லை இல்லை மனசுல கண்டுபிடிக்கிறது தான் நம்ம, அதுதான் அந்த ஞானத்தின் ஆராய்ச்சின்னு அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறது, அதுதான் சொல்றோம். ஒன்றும் ஒன்றால் கண்டுபிடிக்க ஒன்றுமே அங்கே பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதான் கண்டுபிடிப்புன்னு போட்டுக்கிறோம் நம்ம. நமக்கு வந்து மனசுன்னு நீங்கள் நேற்று கேட்கறதுனால தான் இவ்வளோ டவுட் வந்துருக்குது. நமக்கு வந்து மனசுன்னு ஒரே மனசை தான், உள்ளே பார்க்குறத மனசுன்னு சொல்கிறோம், நீ சிந்திக்கிறத அறிவுன்னு சொல்கிறோம், ஒரே இது தான். பேருக்கு தான் ரெண்டு, அதாவது புரிஞ்சிக்கிறதுக்காக ரெண்டாக பிரித்து பார்க்குறோம். ஓகேவா? இதில் வந்து அறிவுங்கிறது லிமிட், மனசுங்கிறது அன்லிமிட். நேச்சுரல் இயக்கம், அறிவு வந்து லிமிட் தான். தாட் திங்கிங் இருக்குது சொல்றேன். இப்போ ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுது, இல்ல எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் கான்சியஸா அன்கான்சியஸா? கான்சியஸ். அப்பதான் உங்களுக்கு அறிவே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்ன நிலைக்கு பேர் அன்கான்சியஸ். இப்போ இந்த அப்போ தான் நீங்கள் வந்து நீலகண்டனுங்கிற அறிவு எடுத்துக்கிச்சு, இது எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குது நீலகண்டனுக்கு புரிஞ்சிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேற்கொண்டு வெளியில் செயல் தேவைன்னா நீலகண்டன் செயல்படுத்திக்கலாம். செயல் தேவையில்லைனா ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவர் வந்து இந்த எண்ணம் எப்படி வரலான்னு உள்ளே கேள்வி கேட்க வேண்டிய எந்த அவசியம் நீலகண்டனுக்கு கிடையாது. திங்கிங் தான் அறிவு. நம்மளுடைய இது ஒரே மனசு தான், இருந்தால் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறோம். நீலகண்டனுக்கு ஒரு மனசுன்னு ஒரு பகுதி இருக்குது, அறிவுன்னு ஒரு பகுதி இருக்குது. கான்சியஸுக்கு பேர் அறிவு, அன்கான்சியஸ் பகுதிக்கு பேர் மனம். இந்த அறிவு பகுதியால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த நீலகண்டனுடைய மனசு புரிஞ்சிக்கணுமா, அறிவு புரிஞ்சிக்கணுமா? ஆமாம், அறிவு தான் தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இயலாமைன்னா அறிவுக்கு வந்து இவ்வளோதான் லிமிட். அதால் ஒரு காலத்தில் அங்கே போய் அட்டனே பண்ண முடியாதுங்கிறத அறிவியோட ஃபெயிலியர், கிட்டத்தட்ட அறிவோட லிமிட்டே இவ்வளோதான் அறிவு ஃபெயிலியர் அட்டன் பண்ணிடுச்சு தான். தேவையில்லாமல் அங்கே போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எந்த வேலையும் அறிவு போகாது. புரிஞ்சுதா? அறிவுக்கு என்ன வேலைன்னா, எனக்கு வந்து இப்போ டீ வேணும்னா டீ போடுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இல்லை மற்றவங்களோட டீல் பண்ணுமா, கார் ஓட்டணுமா, டிரைவ் பண்ணுமா, இதெல்லாம் நம்ம வந்து அவுட்ரு வேல்டு செயல்கள். மற்றவங்க இப்போ வந்து இன்னும் சொன்னால் உங்கள் செயல் வெளியில் தெரியுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தெரியுமா சொல்லுங்கள். ஆமாம், மீதியெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது, செயல் மட்டும்தான் வெளியில் தெரியுது. அப்போ நீங்கள் செயல் செய்கிறதுக்கு தான் உங்கள் அறிவு தேவையோ தவிர உங்கள் மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அறிவு தேவையே இல்லை. மொத்தமாக நமக்கு வந்து காத்தால் ராத்திரியில் நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறோம், தூக்கத்தில் தான் வேலை செய்கிறோமா? எல்லாம் அது போக்கில் நேச்சுரலாக நடக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா காத்தால் கண் விழிச்சதுலேருந்து இரவு தூங்குறவர்கள் தூங்குறதுக்குள்ளே நம்ம எவ்வளோ செயல் செஞ்சுருவீங்க சொல்லுங்கள். இதில் செயல் செய்கிற நேரம் அதிகமாக, செயல் இல்லாத இருக்கிற அன்கான்சியஸ் நேரம் அதிகமாக? ஆமாம், செயல் டைமுங்கிறது லிமிட்டட் தான் கிட்டத்தட்ட. அதில் நீங்கள் அறிவை பயன்படுத்தி சரியானதை மட்டும் முடிஞ்சவர்கள் செஞ்சால் போதும். மித்தப்படி அறிவுக்கு எந்த ஒரு வேலையும் உள்ள திரும்பி மனசை சரி பண்ணுற எந்த போக்குமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா கான்கிரீட்டாக தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது தான் இந்த கேம்போட நோக்கம். நீங்கள் வந்து அறிவோட ஃபெயிலியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேட்ரே முடிஞ்சுது. இல்லை இப்போ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இல்லை என்ன டவுட் இருந்தால் தயவு செஞ்சு முடிச்சிருங்க, டவுட்டே வச்சுக்காதீங்க, பேசுங்க.
இப்போது இந்த கான்சியஸ் அன்கான்சியஸ் பற்றி எனக்கு க்வெஸ்சன் வருது. என்னென்னா அன்கான்சியஸாக இருக்க வரைக்கும் ஓகே, பாஸ்ட்டு எல்லாம் ஓகே, இப்போ நான் கான்சியஸ் ஆகிடுச்சு. கான்சியஸ் ஆகிடுச்சுன்னா ஏதோ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, எனக்கு எமோஷனை பற்றி பிரச்சனையே இல்லை, என்ன எமோஷன் இருந்தாலும் என் கண்ட்ரோலில் இல்லைன்னு ஏதோ ஒன்று புரிஞ்சுது, அது பாஸ்ட்டுன்றப்பு. ஆனால் கான்சியஸ் ஆகிடுச்சு, கான்சியஸ் ஆகிடுச்சுன்னா இப்போது இப்போ வந்து வேலை செய்யாமல் சும்மா இருக்கா, இந்த புரிஞ்சிருச்சா, இது வேறு இப்போ கரெக்டாக ஃப்ளோவாக இருக்கா, ஒன்று வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இது அறிவா மனசா, இது கான்சியஸா அன்கான்சியஸா, இதுதான் க்வெஸ்சன் என்னோட. இப்படி ஆராய்ச்சி பண்ணுறது கான்சியஸா அன்கான்சியஸா இல்லை, இப்போ என் மனசே கேள்வி கேட்டுட்ருக்கு, அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்குது, இது கான்சியஸா அன்கான்சியஸா எனக்கு தெரியுது, செக் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றது. அப்போது இது இது அறிவா மனசா? இப்போது உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியும் இல்லை, நாம் தான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல தெரியுமா தெரியவே தெரியாதா? நான் தான் இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல தெரியுமா தெரியாதா? அப்போ அதுக்கு பேர் என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு பேர். அப்போ உங்களுக்கு இப்போ எது கான்சியஸ் அன்கான்சியஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை? இல்லை, இது இது ஏங்க, இப்போ தாங்க நீங்கள் உங்களையே தாங்க கேள்வியை கேட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தெரியுது இல்லை, சரி, இப்போ நான் என்ன சொன்ன சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, இன்னும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உடனே வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இன்னும் ஒரு கான்சியஸாக கொஞ்சம் நேரம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியுதா தெரியலையா? அப்போ தெரியும் போது அதை ட்ராப் பண்ணலாமா, இல்லை மறுபடியும் நம்ம வில்ஃபுல்லாக மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி தான் தீர்வுன்னு பண்ணுவீங்களா? நல்லா தெரியும் போது கீழே போடலாம்ல, அப்போ போடுங்க போதும். எப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அப்போ கீழே போடுங்க. அது வரல, அதை அன்கான்சியஸ்னே நினச்சிக்கிங்க, என்ன தப்பு? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நமக்கு நல்லா தெரியும் போது அதை கான்சியஸ்ன்னு எடுத்துக்கலாமே, அது லைட்டாக தெரியறது அன்கான்சியஸ்ன்னு கூட எடுத்துக்கலாமே, என்ன பிரச்சனை? இது புரியுதில்ல, எதுவும் செய்ய முடியாது, செய்ய வேண்டியது இல்லைங்கிறது, செய்ய முடியாதுங்கிறதுனால தான் செய்ய வேண்டியது இல்லை, சும்மா இரு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுனால தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக பளிச்சுன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் முதல் புரிதல். வெளியில் வேலை செய்கிறதுங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது, இங்கே ஒன்றுமே பண்ண முடியாமல் இதுக்கு வேலை இல்லை, மீதி இருக்கிற இதை ஏதாவது வெளியில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வெளி உலக வேலையே. வெளி உலகத்தில் எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுடைய என்னென்னா ஹையஸ்ட்டு எஃபர்ட் முயற்சியை நம்ம போடுறோம், ப்ளஸ் என்னென்னா மனசை சரி பண்ணுறதுக்கு பெரும்பகுதி எனர்ஜி போயிட்டதுனால என்னுடைய வெளிப்புற வேலைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய வெளி வேலையில் என்னுடைய முழு எனர்ஜியும் கன்வே ஆகுது. ஸோ என்னுடைய செயல் எப்படி இருக்கும், பழசை விட பர்ஃபெக்ஷனாக குவாலிட்டியாக வருமா வராதா? உள்ள குழப்பம் இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில் செய்கிற செயலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த செயல் வந்து அல்மோஸ்ட் நம்முடைய எபிலிட்டிக்கு தகுந்த அளவுக்கு குவாலிட்டியாக வரும், வருமா வராதா? இதுதான் நம்ம சொல்கிறோம். புரியுதில்ல சார், வேற யாருக்கா ஒரு கேள்வி இருந்தால் கூட கேளுங்க சார். இல்லை இல்லை, எல்லாருக்கும் புரியணும் இல்லை, இல்லை இல்லை இல்லை, அவர் நம்ம சொல்றது ஒரு ஒரு செக்ஷனே போனால் கூட தப்பு இல்லை, பட் அவர் மூலிமா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம எஃபர்ட்டே. இல்லை கேட்கணுங்கிற நம்ம இப்போ என்னன்னாங்க, கொஞ்சம் கூட டவுட் இல்லாமல் கிளியராக வெளியே போகணுங்கிறது தான் இங்கே இருக்கிற நோக்கமே. அதனால நீங்கள் அதெல்லாம் எந்த நினைக்காதீங்க, ஃப்ராங்காக கேளுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், ஐயாட்டியும் கேளுங்கிறதான் நம்ம சொல்லிடுறோம். அதனால் உங்களுக்குன்னு வேறு யாருக்காவது ஒரு டவுட் இருந்தால் கூட நம்மளாம் நண்பர்கள் மாதிரிமா ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, சும்மா ஒரு ஃப்ரீயாக கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எண்ணம் போல் வாழ்க்கை தானேங்க, அதாவது நம்ம வந்து ஐயா எண்ணம் வந்து நம்ம கையில் கிடையாது, அதாவது தானாக வர்ற பகுதி நம்ம கையில் கிடையவே கிடையாது, சிந்திக்கிறது நீங்கள் தானே சிந்திக்கிறீங்க, அதை நீங்கள் நல்லா சிந்திச்சுக்கலாமா சிந்திக்க முடியாதா? உங்களுக்கு எண்ணம் வந்தது, எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சிந்தனை அப்ளை பண்ணுறீங்களா? நீங்கள் தப்பும் பண்ணலாம் நல்லதும் செய்யலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுல்ல, நல்லது செய்கிறதுக்கு தாங்க நல்லதாக சிந்திக்கிறது, அவ்வளோதான், அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை.
உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனலும் ஒரு குரல் இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தவங்க பொருளை எடுக்கலன்னு நினைக்கிறது கூட தப்பு அப்படிங்கிறாரு. உங்கள் சந்தேகம் இது சம்மந்தப்பட்டது தான். எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம், அப்போ எண்ணம் எப்படி வேணாலும் வரலாங்கிறோம். அப்போ எப்படி இங்கே வருது திங்கிங்னு வச்சுக்கிங்க, எண்ணம் எப்படி வேணாலும் வரட்டும். உங்களுக்கு வந்து ஒரு மோசமான எண்ணம் வந்தால் கூட நீங்கள் திங்கிங் பண்ணுறது நல்லா பண்ணலாம்ல. இப்போ வந்து நம்ம கூட சக நண்பன் படித்தவன் வந்து பெரிய மில்லினியராக ஆகிட்டார், பெரிய பணக்காரராக ஆகிட்டாருன்னு வச்சுக்கிங்க. அவர் பார்த்தோன்னா ஒரு புறாமை வருதுன்னு வச்சுக்கிங்க. புறாமை வந்து ஒரு மோசமான எண்ணம். அதையே நீங்கள் வந்து திங்கிங் எப்படி மாற்றலான்னா, நம்ம கூட படித்தாலே அப்படி வர முடியும்னா, நாமளும் முயற்சி பண்ணி உழைச்சோம்னா கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ வந்த எண்ணம் வந்து ஒரு புறாமை எண்ணம், அந்த திங்கிங்கில் வந்து நீங்கள் நல்ல எண்ணமாக மாற்றலாம். நீங்கள் திங்கிங் உங்கள் கையில் இருக்குது, அந்த எண்ணத்தை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புறாமை எண்ணத்தை வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து திங்கிங்காக பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. திங்கிங் வந்து நல்ல விதமாக பண்ணிக்கலாம். எண்ணம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எண்ணங்கிறது அன்கான்சியஸாக வருது, திங்கிங் நம்ம கையில் தான் இருக்கு. அதை வந்து நம்ம சரியான திங்கிங்காக மாற்றிக்கலாம். அதாங்க அந்த குப்பை, அதாவது மன தூய்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக மன தூய்மை தான் அது. இந்த மன தூய்மையே வந்து விடுதலைக்கு அப்புறம் தான் வருது. எப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் ஓப்பனை மூடி எடுத்துடுறீங்க. நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பதிவுலாம் வெளியே வருது. நம்ம அலோவ் பண்ணுறோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுவரையில் என்ன பண்ணினா, இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அந்த தேவையற்ற எண்ணத்தையும் உள்ளேயே செலுத்திட்டு இருந்தோம். இப்போ இது அவுட் கோயிங்க்கு அலோவ் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம அவுட் கோயிங்க்கு அலோவ் பண்ணுறோம். எப்போ ஞானம் பெற்ற பிறகுதான் மன தூய்மைங்கிறதே நடக்குது. நம்ம இவ்வளோ எத்தனையோ பதிவு நம்மகிட்ட இருக்கலாம், எந்தெந்தையோ கேரக்டர் நம்மகிட்ட இருக்கலாம். அந்த கேரக்டர்லாம் மாறுறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக இப்போ இடம் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அது விடுதலையாக இயங்குது. அது தூய்மையாக இயற்கை எப்பயும் தூய்மைப்படுத்தி தான் இருக்குது. நாம் தான் வந்து கலங்கப்படுத்திகிட்டு இருக்கோம். தூய்மைப்படுத்துறதுக்கு அனுமதிச்சா மட்டும் போதும், அவ்வளோதான். ஐயா, இப்போ மனசை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறத உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு கேள்வியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் மொத்தமாக அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறத மொத்தமாக மனசை சரி பண்ணுங்கிறதும் அதனுடைய நோக்கம். கடைசி நோக்கம் பார்த்தீங்கன்னா மனசை சரி பண்ணுறது தான். இப்போ மனசுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்து மூலிமா நீங்கள் புரிஞ்சுட்டு நல்லா புரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஒரு பக்கெட்டில் ஒரு 3 கிலோ தானியத்தை போடுறீங்க. என்ன மாதிரி வரும் வடிவம்? இப்படி கூம்பாட்டம் குமையும். ஓகேங்களா? அதை சமப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பாத்திரத்தை இந்தாண்டே அந்த அணியை கொஞ்சம் அசைச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க, சமநிலை அடைந்துடும். அடைஞ்சிருமா? சரி, இதுக்கு பேர் வந்து இது என்னது, சாலிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது திடப்பொருள் இது. அந்த மாதிரி உடம்புன்னு வச்சுக்கலாம். உடம்பை இயக்கினீங்கன்னா தான் உடம்பு என்னவா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா உடம்பை இயக்கணும். இயக்கினீங்கன்னா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஸ்தூல வடிவம். அதை வந்து தண்ணின்னு நினச்சிக்கிங்க. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ இதை சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, சமநிலைப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். தண்ணி இருக்கு, ஒன்றும் அதுக்கு பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சிக்கிட்டா போதும். விட்டுட்டாவே அது என்ன ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் நேச்சுரலாக செட் ஆகிட்டாயிடும். மனசை சரி பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி தான். அங்கே கையை வச்சிங்கன்னா என்னவும் ஆட்டுறீங்கன்னு அர்த்தம். ஆட்டினா இன்னும் மேலும் கொஞ்சம் அதிகமாக அசை வரும். ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிடும், செட் ஆகிட்டாயிடும். இப்போ இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்படி ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்படி ஒரு கல் போடுறீங்க. இப்படி வேவிங் வேவர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அலைகள் போகுது. இது இந்த அலைகள் ஏற்படுவது இல்லை, இந்த அலைகள் ஏற்படுவது மறுபடியும் தண்ணீர் சமநிலை ஆகிறதுக்கா இல்லை தண்ணீர் சமநிலையை குலைக்கிறதுக்கா? நல்லா இதுதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் கேட்குறேன். புரிஞ்சுதா நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு? புரிஞ்சுதா? இப்படி ஒரு அகன்ற பாத்திரங்கயா, அதில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஒரு கல் மேலேருந்து போடுறேன், அப்படியே அலையாக போகுது. இந்த அலை ஏற்படுறது
அந்த தண்ணீர் சமநிலையை ஏற்படுத்துறதுக்கா இல்லை இருக்கிற தண்ணீர் சமநிலையை குலைக்கிறதுக்கா? அப்போ அலை ஏற்படுறதே என்னத்துக்கு? சமநிலை ஏற்படுறதுக்கு தான், புரியுதுங்களா? அப்போ அலை ஏற்படுற மனசில் வேவரிங்காக இருக்கிறது ரைட்டா தப்பா? ரைட்டு, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. சரிதாங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நமக்குள்ளே நிறைய ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லணும்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு ஜூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாம் ஜூலாம் போயிருக்கீங்களா? மிருக காட்சி சாலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே போய் பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், கொடிய மிருகங்கள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, எல்லாத்துக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படி நடந்துக்கிட்டு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன் சத்தம் போடுறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ, அது சுபாவமா? ஆ, தன்னால் சுதந்திரமாக இல்லை, என்னை வெளியே விடாமடி அடக்கி வச்சுருக்கீங்களாப்பான்னு சொல்லுது. அதுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி உள்ளே நம்ம லாக் பண்ணிக்கிறோன்னு அது தனக்குள்ளே பொறுமிட்டு இருக்கிறது தான் கிட்டத்தட்ட அந்த சத்தம். புரிஞ்சிக்க முடியுதா? இதுக்கும் எனக்குள்ளே இருக்கிற தேங்கி இருக்கிற உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்குள்ளே எத்தனையோ எமோஷன்ஸ் உள்ளே தேங்கி இருக்குது இல்லை, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்று தான், சரியா? இல்லை, இப்போ நான் இப்போ அடுத்தது இப்போ வரேன், இன்னும் முடிக்கலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நாம் வந்து வெளியில் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு மூணு பூட்டு போட்டால் அது சத்தம் குறையுமா? கூடுதலே அது கத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணால், எல்லா போட்டையும் உடச்சி விட்டுறீங்கன்னு வச்சுக்கங்க, அது உங்களை கடிக்கிறது நோக்கமா இல்லை அதனுடைய நேச்சரான காட்டுக்கு வர்றதுன்னு எது அதனுடைய என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக உங்களை கடிக்கணுங்கிற நோக்கம் அது கிடையவே கிடையாது. அதனுடைய இயற்கையான பிளேஸோ அதுக்கு போகிறதுக்கு தான் அதை ட்ரை பண்ணும். அந்த மாதிரி நமக்குள்ளே தேங்கி இருக்கிற உணர்வுலாம் என்னை எப்படியும் பாஸ் பண்ணி வெளியே அனுப்பேன்னு கெஞ்சுது. நாம் வழியை மட்டும் வந்துடவே வந்துடாது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டுக்கு ரெண்டு மூணு போட்டு போட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு பொங்கி பொங்கி அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? அவனுடைய பாதிப்புலாம் மனசில் பாதிப்பு வந்தால் எங்கே ரிசல்ட் வரும்? நேத்தனை பார்த்த உடம்பு மனசு ஒன்றுன்னு பார்த்தோமா இல்லையா? கண்ணுக்கு தெரிகிறது உடல், கண்ணுக்கு தெரியாத உடல் மனம். இப்போ மனசில் இருக்கிற அத்தனை அழுத்தமும் எங்கே வெளிப்படும்? அந்த பாடியில் தான் வெளிப்படும். அப்போ அந்த அந்த மனசில் இருக்கிற முரண்பாடு தான் வெளியில் இருக்கிற டிசீஸ்னு சொல்கிறோம். இப்போ மனசில் நம்ம சுதந்திரமாக விட்டுட்டோன்னா மன போராட்டத்தினால் ஏற்படுற உடல் பாதிப்புகள் அத்தனையும் சரியாயிருமா சரியாயிடாதா? இவ்வளோதான் ஏன் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான், மனசு உடம்பு வேறெல்லாம் இல்லை, சிங்கிள் லைன் தான். இது உள்ளே இருக்குது, அது வெளியே இருக்குது, அவ்வளோதான். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா முரண்பாடுகள்லாம் நம்ம நீங்கி அமைதிக்கு வந்துடலாம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த இறை நிலையோட இரண்டரை கலத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நானே அப்படி கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இறை நிலையை அடைஞ்சிட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ், அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். மெய்ப்பொருளோட கலந்துட்டா நம்ம மேட்டு முடிஞ்சுது அப்படின்லாம் நீங்கள் ஆன்மீகத்தில் படிச்சிருப்பீங்கல்ல, படிச்சிங்களா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெய்ப்பொருளோட ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு இணைந்து விட்டால் மேட்டு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். இறை நிலையோட நான் வந்து என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிரவா நிலை எல்லாமே ஒரு முழுமை அப்படின்றதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம் ஒரு ஆய்வு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு என்னுடைய கையை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன தெரியும், ஒரு அப்படியே சிரிச்சு பார்த்துக்கிட்டே போனால் ஒரு செல்லு வரும். ஒரு செல்லுக்கு இடையில் என்ன வரும், நியூக்ளியஸ் அப்படி இப்படிலாம் வரும். கடைசியாக போனால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கு. சரிதானா? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்குதுன்னு நிரூபணம் பண்ணியிருக்குது. அதை யாரும் மறுக்கத்தில், இது வந்து ரிசர்ச் ட்ரூத், ஓகேவா? இது உண்மை தான். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். அப்போ அந்த ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடையில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்பேஸ். ஸ்பேஸ்னு சொல்லாமா? கேப்பு ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான் பொருள். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்பேஸ் தானே, கரெக்டு தானே? என்னை சுற்றி இருக்கிறதும் ஸ்பேஸ் தான்.
என்னுடைய ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு இடையில் இருக்கிறதுக்கு பேரும் ஸ்பேஸ் தான். இந்த உடல் கோடான கோடி செல்களின் தொகுப்பு தான் இந்த உடல்னு சொல்கிறோம். அப்போ இந்த இது வந்து ஒரு கலவையாக இருந்தாலும் ஒரு செல்லுக்கு இடையிலும் கேப் இருக்குது, கரெக்டாக. நீங்கள் வீட்டில் இந்த சலிக்கிற சல்லடையை பார்த்துருக்கீங்களா? அதை இப்போ கையில் எடுத்துக்குவோம். அந்த தட்டம் மட்டும் இருக்குமில்ல, அதை கையில் இப்படி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த தட்டத்தை எடுத்து இப்படி கையில் பிடிக்கிறேன், நெட்டு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் என்னுடைய செல்லுன்னு வச்சுக்கோங்க. செல்லுக்கு இடையில் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கா, ஒவ்வொரு ஸ்கொயருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, இந்த ஆண்டையும் வெற்றிடம் தான் இருக்குது, ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த சலடையை பிடிச்சிருக்கிறேன், இந்த ஆண்டையும் வெற்றிடம் தான் இருக்குது. ஒரே வெற்றிடமா ரெண்டு ஸ்பேஸா? ஒரே ஸ்பேஸ் தான். அப்போ நான் எதில் இருந்துகிட்டு இருக்கிறேன்? அப்புறம் எங்க போய் அடையிறது? இறைநிலையிலே இருந்து கொண்டு இறைநிலையை அடைய முடியுமா? சொல்றது புரியுதுங்களா ஐயா? நமக்கு வந்து நம்ம இருக்கிறதே அதில் தான் இருக்கிறோம், அதாவது ரெண்டே கிடையாது. இப்போ ஆகாயத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆகாயத்தில் இருந்துட்டு ஆகாயத்தை துறதும், கடல் இருந்துட்டு கடல் தண்ணி, கடல் எங்கேயும் இருக்குதான்னு மீன் துளவுறதுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறது இதைத்தான் சொல்கிறாங்க. புரியுது தானே நான் சொல்கிறது? இறைநிலையிலேயே இருந்துக்கிட்டு மெய்ப்பொருள் எடுத்து இருந்துக்கிட்டு மெய்ப்பொருளை துளவுறது. என்றைக்காவது இந்த கதைக்கு விட உண்டா? வயசு தான் ஆகும். புரிஞ்சுக்கிட்டு அதை 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 போய் தொலவே வேண்டியதில்லை. நம்ம அதுலேயே இருந்துட்டு அதை எப்படி தொலைவுறது? இது தெரியாம தான் நம்ம இறைநிலையோட கலக்கணும்னு கடுமையான முயற்சி பல வருடம் பண்ணிட்டோம். மெய்ப்பொருளோட இணையணும்னு முயற்சி பண்ணிட்டோம். மொத்தமா விஷயத்தை எளிமையா புரிய வைக்க வேண்டியதுதான் இங்க அவசியமா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம்னா இறைநிலையிலேயே தானே எப்பவுமே நம்ம நம்ம பிறந்ததுல இருந்து ஸ்டில் டெத்து வரலுமே முடிஞ்சாலுமே இருக்கிறது இறைநிலையில தான். அப்புறம் எங்க போய் எதை அடையிறதுக்கு அங்கே என்ன இருக்கு? இருக்கிறதே இறைநிலையில தான் இருக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. நெட்டு நெட் தடுக்குதா இல்லை? உங்களுடைய புரியாததுனால நீங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ மேம் இல்லை, நீங்கள் புரியாமல் தானே ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே இயக்கமாயிடுறீங்கல்ல, அவ்வளோதான். நீங்கள் கையை விட்டு தடுக்காமல் இருந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எப்படி அந்த கான்சியஸாக போய் அன்கான்சியஸை எப்படியா சரி பண்ணிடலான்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா தான் தகராறு. திங்கிங்ல இருந்து தாட்டை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றது ஒரு காலமும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. எது பண்ணியும் சரி பண்ண முடியல. நான் வந்து அதுக்காக தான் ஆன்மீகத்துக்காகவே போறேன். என்னுடைய மனசுல வர்ற எண்ணங்கள் எனக்கு பிடிக்கல, ஓகே. நெகட்டிவ் மோஷன் சொல்றோம்ல, எதிர்மறை ஏதாவது என்னன்னா இது போனா அதாயிடுமா இதாயிடுமா, வீட்டில் வெளில போனவங்க நல்லபடியா வீட்டுக்கு வருவாங்களா சேர மாட்டாங்களா இப்படிங்கிற மாதிரியான, எங்க அப்பா வெளியே சேலம் போயிருக்காருன்னா வீட்டுக்கு வரும்போது நல்லபடியாக வருவாரா வரமாட்டாரா ஆக்சிடெண்ட் ஆயிருமா இப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான மோஷன்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து விட தெரியல. இதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஆன்மீகத்து பக்கமே பயணிக்கிறோம், ஓகேங்களா? அதுக்காக தான் தியானம் பண்ணுறோம். ஆனால் இதை எங்கேயும் சொல்ல முடியல, வெளியில் சொல்ல முடியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குமில்ல, மனசில் இப்படி வருது ஆனால் பிடிக்கலை. அதுக்கு வந்து நாங்கள் மனசை சரி பண்ணுறதுக்கு ஒரே இது பயிற்சி என்ன சொல்கிறாங்க, தியானம் பண்ணப்பா அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டாக சொல்கிறேன். நாமளும் 18 வருஷமாக தியானம் பண்ணி 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 பார்க்குறோம், தியானங்கள்லாம் கூடுது. இங்கே மைண்டில் வந்து ஒன்றும் ஒரு பெரிய ரிலாக்ஸிங் ஆன மாதிரி ஒன்றும் தெரியலை. நான் ட்ரையிங் பாட்டுக்கு நடக்குது, இங்கே ஒன்றும் ரிசல்ட் வரல, இப்படியே தான் போயிட்டே இருக்குது பயணிக்குது. ஆனால் எங்கேயும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்னன்றது மட்டும் சரியாக புலப்படலை. ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்ன வரையிலும் தாட்டு திங்கிங் ரெண்டுக்கும் எனக்கு வேறுபாடே தெரியாது. தாட்டுனாலும் திங்கிங்னாலும் எல்லாமே நானாக செய்வதாக நினைத்து கொண்டிருப்பேன், கரெக்டா? நீங்களும் இதுக்கு முன்னெல்லாம் அப்படிதான் இருந்தீங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து ஐயாவோட ஒரு கண்டுபிடிப்பே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாட்டுன்றது நேச்சுரல், திங்கிங்கிறது நாமளாக செய்கிறது அப்படிங்கிறத அந்த வேறுபடுத்தின வாட்டி தான் ஒரு இதுக்கு நம்ம பொறுப்பே கிடையாது, தாட் நிலைக்கு நம்ம பொறுப்பே கிடையாது.
திங்கிங் நிலைக்கு வந்த பிறகு தான் நமக்கு வேலையே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது ஐயா. அப்போ எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேங்களேன், இந்த அகம்புறம் எப்படி எனக்கு புரிஞ்சிச்சுன்னு. இது வந்து கார் டிரைவ் பண்ணணும்னு வச்சுக்கிங்க, ஒரு பயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து சாவி போட்டு ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டேன், மனசுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு எண்ணம் வரும், இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன், அங்கே கார் ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காது, அங்கே டாக்டர் இருக்க மாட்டார், பிளட்டு கிடைக்காது, இவ்வளோதான் உச்சம் இல்லை, அது போக்கில் அது எண்டு கொண்டு போய் நம்மளை நிறுத்தும், வண்டி ஸ்டார்ட் கூட பண்ணல, கீ கூட போட்டு ஸ்டார்ட் கூட பண்ணல, இந்த ஆண்டா இது பாட்டுக்கு கிஜி 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 கிஜின்னு போய் அங்கே நிற்கிது, ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. நானும் என்ன பண்ணுறேன், எனக்கு சொல்லி கொடுத்த முறை, நான் எந்த ஆன்மீக அமைப்பும் தவறாக சொல்கிறதா நினச்சிக்கூடாது, நான் கற்றுக்கிட்டதுலேருந்து தானே நான் சொல்ல முடியும், அருட்காப்பெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. அருட்காப்புன்னு ஒன்று இருக்குது, காப்பு போட்டுக்கிறது நாங்கள் இல்லை, காப்பு அதாவது நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நிர்ணயிச்சிக்கிறது, பாதுகாப்பு வளையம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கடவுள் துணைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டாச்சு, இவர் ஹெல்ப்புக்கு அவர் ஹெல்ப்புக்கு நீ காப்பாற்று அவர் காப்பாற்று, எத்தனை பேர் அத்தனை பேரையும் கூப்பிட்டாச்சு, நோ ஹெல்ப். கேட்கும் போதெல்லாம் நல்லாயிருக்கு, சாவியை பிடிச்சா ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காது, இதுதான் போய் முடியுது, கடைசி ஒன்றும் இதுதான் ஒன்று ஜெயிக்கவே என்னால் முடியல, இப்படியே தான் இதை வந்து என்னால் வந்து சரி பண்ணவே முடியல, இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. நானும் இதுக்கு வந்து பயிற்சி கிரிச்சி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, ஒரு கட்டத்தில் தியானம் பண்ண போனாங்க, தியானம் பண்ணி துரியம் துரியாதீதம் சில கலம் எல்லா கலமும் போயாச்சு, எது பண்ணாலும் இங்கே ப்ராக்டிக்கலாக சாவி போட்டால் ஹாஸ்பிட்டல் வரும் போய் நிற்கிறது, அது ஒன்றும் பண்ண முடில, இதுதான் ப்ராக்டிக்கல், அங்கே ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி எதிர்மறை என்ன இருக்குல்ல இதை சரி பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக நீங்களாக வந்து நேர்மறை எண்ணத்தை விதைக்கணும் அப்படின்னாங்க. சரி இதுக்கு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பணி சரி பண்ணணும்ல, சரி நாம் என்ன பண்ணோம், அடுத்தது நான் நல்லபடியாக வண்டி ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன்னு நானே சொல்லிக்கிறது, அதானே பாசிட்டிவ் அப்ரோச்சு. இல்லை நான் காமெடி சொல்லு, நீங்கள் சிந்திங்க, அதானே பாசிட்டிவ் அப்ரோச்சு, அதான் எல்லாம் அலாரம் பண்ணுறது. நானும் அப்படியே தான் வந்து சரி அதையும் சொல்லிட்டாங்க, நீ வந்து தவ நிலையின் முடிவில் வந்து மன ஃப்ரீக்குவன்சி ஃபுல்லாக டவுன் ஆயிருக்கும், அப்போ சொன்னீங்கன்னா அப்படியே அது வந்து சப்கான்சியஸ் மைண்டில் படைஞ்சு பிரமாதமாக வேலை செய்யினாங்க. சரி நானும் வந்து துரிய நிலை முடித்து அப்படியே உள்ளே வந்து எப்படியாச்சும் நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் சொல்லிவிட்டு சாவியை போட்டால் அதே ஆஸ்பத்திரி பிளட்டு கிடைக்காத டாக்டர் இல்லை, அங்கே போய் தான் நிற்கிது, ஒன்றும் நடக்கலை. அப்புறம் இப்படியே போயிட்டுருக்கு, ஒரு முடிவு வரல. நானும் இதை சரி பண்ணுறதுக்காக ஆன்மீகத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை தியான முறைகள் உபாயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, எதுலேயுமே என் மனசு திருப்தி விடுகிற மாதிரி ரிசல்ட்டு வரவே இல்லை. ட்ரைவிங் பண்ணி ஃபெயிலான நிலையில் தான், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 18 வருஷமாக விடை தேடி தவிச்சிக்கிட்டு இருந்தபோது தான் பகவத்தையாவை சந்திக்கிறோம். ஓகேங்களா? அப்புறம் ஐயாட்ட விளக்கமாக கேள்வி கேட்குற மாதிரி தான் அவர்கிட்ட இப்படி கேட்டேன். அப்போ தான் அவர் கேட்குறாரு, இந்த ஹாஸ்பிட்டலு பிளட்டு கிடைக்காது டாக்டர் இல்லைங்கிறதெல்லாம் தானாக வருதா நீயா கொண்டு வரையா அப்படின்னு முதல்ல கேட்டார். அப்போ தான் எனக்கு அப்படி ஒன்று நம்ம முயற்சி இல்லாமல் தான் அது வருதுங்கிறதே எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக புரிஞ்சிச்சு. யாராவது ஆஸ்பத்திரி பிளட்டு கிடைக்காதுன்னு விரும்பி நினைப்போமா? கண்டிப்பாக நினைக்க போகிறதில்ல. ஸோ இந்த நெகட்டிவ் மோஷனுங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அதனுடைய உள்ளே இருக்கிற ரெக்கார்டு அது பிரகாரம் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்குதுங்கிறத அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இதை இந்த ரெக்கார்டெலாம் வருது, இதெல்லாம் என்ன எங்கே வருது, அகத்துலையா புறத்துலையா? என்னுடைய அகத்திலிருந்து எனக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம 5வது அகம் புறம் புரிஞ்சுருக்குறோம். இப்போ நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், என்ன பண்ணோம், மனசில் வர்ற எந்த எதிர்மறை உணர்வுக்கும் நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் கார் எடுக்கிறேன், எனக்கு என்ன ஆகும், ஒன்றும் வராதா? ரைட், வெரி குட். இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் வந்து கார்லாம் எடுத்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணால் அதெல்லாம் கேட்கல, அது வழக்கம் போலயே வந்து வந்து ஆஸ்பத்திரி பிளட்டு டாக்டர் இல்லை இதெல்லாம் அது பாட்டுக்கு நடக்குது. நான் என்ன பண்ணுறேன்,
இங்கே என்னுடைய அகத்தில் நான் நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த பொறுப்பும் எனக்கு இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அதை தடுக்கலை, வரக்கூடாதுன்னு சொல்ல ஆத்தி அமைக்கலை, இப்படி எந்த முயற்சியும் நான் பண்ணலை. அது எப்படி வேணால் வரலாம், அங்கே நமக்கு கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத மட்டும் தெளிவாக விளங்கிட்டேன். ஓகேவா? அப்போ என்னாச்சு அப்படின்னா, என்னுடைய வேலை என் மனசுக்குள்ளே வர்ற எண்ணத்தை நிர்வாகம் பண்ணுறதா, இல்லை வெளியில் வண்டியில் வந்து இந்த கியர் போடணும், ரியர் மிரரை பார்க்கணும், எங்கே ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணணும், பிரேக் அப்ளை பண்ணணுங்கிற கார் டிரைவிங் செய்கிற வெளி வேலையில் கவனம் செலுத்தணுமா? எக்ஸ்டர்னல் ஒர்க். உள்ள அகத்தில் எனக்கு வேலையே இல்லைன்றதை முடிச்சுட்டு அது பாட்டுக்கு வராமலாம் இருக்காது, அது வர்றது வரத்தான் செய்யும், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்து கார் டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி கார் ஓட்ட ஆரம்பிச்சு கார் ஓட்ட ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு உள்ள ஒரு பக்கம் இருந்தால் கூட பழசு இருந்ததுக்குன்னா கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது, ஒரு அரை மணி நேரம் இருந்த அந்த நெகட்டிவ் இமோஷனோட வேகம் 20 நிமிஷத்துலேயே குறையுது. 20 நிமிஷம் 15 நிமிஷமாவது, 15 நிமிஷம் 10 நிமிஷமாவது, அப்படியே படிப்படியாக குறையுது. குறையவும் இந்த ஆண்டு டிரைவிங்னு செய்கிற வெளி செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு நேர்த்தி அப்படின்னு சொல்ல முடியல, ஒரு பர்ஃபெக்ஷன் எனர்ஜி எங்கே வந்திருக்குது, உள்ள நிர்வாகம் பண்ணுறதை விட்டுட்டு வெளியில் என்னுடைய டிரைவிங்குங்கிற ஆக்ஷன் மேலே கவனத்தை வந்து அது தேவையான பக்கம் கவனம் போயிருக்குது. இவ்வளோ தான் விஷயம். போக ஆரம்பித்தோடனே டிரைவிங் வந்து ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக பர்ஃபெக்ஷனாக ஓட்டுற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. இது இப்படியே போகும். ஒரு 2-3 மாதங்களில் நான் வந்து இண்டிவிஜுவலாக ரொம்ப செல்ஃபாக கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டக்கூடிய தகுதிக்கு வந்துட்டேன். இருந்தாலும் நாம் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமில்ல அப்படின்ட்டு, இங்கேருந்து ஏற்காடு தெரியும் உங்களுக்கு ஹில்ஸு, நான் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒரு கார் எடுத்துக்கிட்டு அதில் பெண்டெலாம் நிறையா இருக்கும், போய் பக்கோடா பாயிண்ட்டு, லேடிஸ் சீட், ஜென்ட்ஸ் சீட்டு, லாஸ்ட்டாக மேலே போனீங்கன்னாக்கா சேருராயன் ஹில்ஸ்னு வரலாம் சொல்லும். அதெல்லாம் ரொம்ப ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சைட்டான ஏத்தமாக இருக்கும். யாரையும் இல்லாமல் நானே செல்ஃபாக போயிட்டு அங்கே சேருராயன் ஹில்ஸுக்கு மேலே போய் நின்றுட்டு எனக்கு நானே போய் ஷேக்கப் பண்ணிட்டேன், என்னன்னு, நாம் இந்த விஷயத்தை நல்லபடியாக அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத இது மற்றவங்களுக்கு சொல்லணுமா எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? நான் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது நான் வந்து இந்த இடத்துல எதை புரிஞ்சுக்கிட்டு எதை செஞ்சேங்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியுது இல்லை. இப்போ 5வது நீங்கள் அகம்புறம் கேட்டிருப்பீங்க. நாம் வந்து உள்ள எந்த வேலையும் வர்ற உணர்வுக்கு செய்ய தேவையில்லை, வெளியில் செய்கிற வேலைக்கு மட்டும் தேவைப்படுற வேலைக்கு எனர்ஜியை திருப்பிக்கிட்டால் போதும். இவ்வளோதான் விஷயம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டிரைவிங் பர்ஃபெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கூடுது. ஓ, அப்போ இது என்னென்னா, எனக்கு செல்ஃபாக நானே சரியாக இருக்கிறேங்கிற அளவு கண்டிஷனுக்கு எனக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. இதுதான் இது வந்து, இது என்னென்னா, ஒரு நல்லா சொல்லுவாங்க, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதுக்கு மட்டும்தான் இப்படியா? மனசில் இப்படி உங்களுக்கு எத்தனை மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், நிறையா ஃபார்முலாலாம் கிடையாது. புரியுது இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இங்கே நம்ம வந்து ஒரு விஷயம்னா, ஐயா சொன்னாங்கல்ல அகம்புறத்தில் சொல்லியிருப்பார், மனோ வடிவமாக ஒன்று இருக்குது, செயல் வடிவமாக ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. மனோ வடிவத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, செயல் வடிவத்துக்கு அறிவை பயன்படுத்தி செய்யணும். இவ்வளோதான் மேட்ரு. அப்படின்னா எனர்ஜி வந்து செயலுக்கு திரும்புது, தேவையற்று மனசை சரி பண்ணுற பாட்டிலிருந்து விடுபட்டுருது. இவ்வளோதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் என்ன ஆகிடும், பர்ஃபெக்டாக நேர்த்தியாக வர தொடங்கிடும். ஓகே தானே? இதுதான் வந்து அகம்புறத்தை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக, ஏன்னா இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக, நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளிங் மேட்ரு இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க எனக்கு ஒரு மேட்ரு, உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு மேட்ரு இருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். அதை நீங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் யார் அப்ளை பண்ணி பார்க்கணும், நீங்கள் தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்கள் பார்த்து நீங்கள் அதிலிருந்து விடுபட்டீங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா கரெக்டுன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகிடும். அப்புறம் எத்தனை விஷயம் வந்தாலும் அது பார்த்துக்கும், நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. அந்தளவுக்கு இந்த அகம்புறங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொன்னேன்.
அதுக்கப்புறம் இப்போ 500 கிலோமீட்ரு 600 கிலோமீட்ரு ட்ராவலா ஜாலியாக போகிற அளவுக்கு தகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் விஷயம். வண்டி தரது கிடையாது, ஏன்னா என்னால் உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஓட்டுற ஸ்டைலு இல்லை இல்லை இல்லை, அவ்வளோ அவ்வளோ பயத்தில் ஓட்டும்போது நாம் எப்படி பார்த்துல உட்காந்து ஓட்டுறது, வண்டி கொடுத்து நான் தூங்கிட்டு வந்துடுவேன். இந்த 100% மாற்றம் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனசுங்கிறது காரில் இருக்கக்கூடிய ரியர் வியூ மிரர் மாதிரி எனி டைம் காட்சி வந்துட்டு தான் இருக்கும். நம்ம தேவைனா பார்த்துக்கலாம், தேவைன்னா முன்னாடி பார்த்து ஓட்டலாம். இன்னொன்று அது காட்டு இல்லை, ரியர் வியூ மிரரில் வந்து இந்த காட்சி வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? மனசில் வந்து எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அது எல்லாமே காட்டக்கூடியது தான் மனசு. தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறது தான் திங்கிங். நாம் நம்ம அறிவு இப்போ ரியர் வியூ மிரரில் எப்பயுமே காட்சி வந்துட்டு தான் இருக்கும். எப்பப்பெல்லாம் பார்க்கலாம், நம்ம சைடு வாங்கணுமா, பின்னாடி தான் வண்டி வருதுன்னா பார்க்கலாம், ரிவர்ஸ் போனால் பார்க்கலாம். மனசுலையும் அது மாதிரி தான், எல்லாமே காட்டும். என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பயம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பயத்தை புறத்துக்கு செயல்படுத்தும் போது கவனமாக மாறிடுச்சு. பிரேக்கு ரோடு எவ்வளோ பயம் இருந்ததோ அவ்வளோ கவனம் வெளியே வந்துருச்சு. அப்போ கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டும் போது பர்ஃபெக்ஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த பயம் உதவிக்கு வந்துருச்சு. இப்போ எது தடையாக இருந்ததோ, ஆமாம், எது தடையாக இருந்ததோ அதுவே உதவிக்கு வந்துடுது. அப்போ நம்ம வரக்கூடிய உணர்வுகள் எல்லாமே புறத்தை நிர்வாகம் பண்ண தேவையான ஒன்று தான். நிறைய பேர் இருக்கிறோம், உங்களுக்கு நல்லா தூக்கம் வரலாம், வராதவங்களை பத்தி நம்ம சிந்திப்போமே. இப்போ திங்கிங்கிறது நம்மளாக டெவலப் பண்ணுறதா இல்லை தானாக வர்றதா? சரி, நாம் இப்போ வந்து இப்போ ஒரு ஐடியா சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் மாதிரி நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான், நான் எப்படி பார்க்குறேங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டேன், நைட்டு படுத்தாச்சு, படுத்த உடனே தூக்கம்லாம் வராது. உடனேலாம் இவ ஐயாவுக்கெல்லாம் தூக்கம் வந்தாலும் நமக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்க. படுத்தாச்சு, நாளைக்கு என்னென்ன செய்யணும், எதை பண்ணணும், இல்லை இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் நேரம். இது வந்து அன்கான்சியஸாக கொஞ்சம் நேரம் நடக்குது, அன்கான்சியஸாக நடக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகி அதாவது தாட்டு மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் தான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கே தெரியுது, இப்போ எதுக்கடா இதை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கே சொல்லுது. சரிங்களா, சொன்னதுக்கு பிறகு நாம் அதை மறுபடியும் எடுத்து ரெக்கார்ட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாளைக்கு செய்கிற முக்கியமான ஒரு வேலையை பற்றி ஒரு குறிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து உட்காந்து நம்ம எழுதணுமா? நாளைக்கு செய்ய வேண்டிய ஒர்க் இருக்குல்ல சார், அதை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான இந்த வேலையை நாளைக்கு பார்க்கணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அப்போ அதை எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணணுமா? எழுதுவீங்க பார்த்தீங்களா, அதை நிப்பாட்டிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்னென்ன வேலைங்கிறது நீங்களே முதல்ல கொஞ்சம் உக்காந்து, நாளைக்கு நான் இதை அதெல்லாம் ஒரு டைரி கூட போட்டுக்க, ஒன்றும் தப்பில்லை, நாளைக்கு இதை எதை பார்க்கணும், இது எதை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு வேலை கொடுக்காதீங்க. நீங்களே உங்கள் வேலையை எடுத்து ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி நாளைக்கு என்னென்ன செய்யணுங்க பண்ணி ஒரு பேனா வச்சுட்டு படுத்துருங்க. படுத்ததுக்கு பிறகும் அது விடிய விடிய 1000 பாயிண்ட்டை காமிக்கும். நாம் எஞ்சி பாயிண்ட் எழுத ஆரம்பித்தா விடிய வரும் பாயிண்ட் எழுதுறது தான் வேலையாக இருக்குமோ தவிர தூக்க முடியாது. இதுதான் பாயிண்ட். அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த திரும்ப குறிப்பு எழுதுகிற வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் எழுதி முடிச்சிட்டோமா அதோட போதும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலைனா, பெட்டு படுத்துட்டோமா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும், இருட்டில் வச்சுக்கணும், செல்ஃபோன் ஆராய்ச்சியெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி தூக்கி ஓரம் போட்டுட்டு விட்டுறணும். நீங்களாம் திங்கிங் பண்ணலையாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தாட் வர்றதுங்கிறது நேச்சுரல் தானே, திங்கிங் வர்றதும் வந்து போனம் இல்லாமல் திங்கிங் வந்தால் அது தாட்டுன்னு சொல்லிட்டோம், ஓகே தானே? அப்போ நம்ம அன்கான்சியஸாக எது வந்தாலும் ஓகே, கான்சியஸாக நம்ம இது செய்யணும் அது செய்யணுங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க. ஒரு நிமிஷம் எப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, இதை நினச்சிட்டு இருக்க தேவையில்லைன்னு தெரிஞ்சோடனே அது விட்டுருவோம். புரியுதுல்ல உங்களுக்கு? எப்பெல்லாம் நாம் தான் யோசிச்சுட்டு இருக்கிறோங்கிறது இதோ தெரிஞ்ச முன்னாடி விட்டுருங்க.
அதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா யோசிச்சு பாருங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கே வந்து தெரியும் நான் தான் தூங்காமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கே ஒரு இடத்துல தெரியும் போது, இது யோசிக்கிறதுனால எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, இப்போ அந்த வேலையை செய்யவும் போகிறதில்ல, யோசிக்கிறதுனால எந்த வேலையும் இப்போ ஆக போகிறதில்ல. ஸோ அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு வந்து எதுவும் நிறுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண தேவையில்லை, விட்டுட்டா போதும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, என்ன அது போக்கில் போய் ஒரு அதாவது மனசு வந்து லிபரேட் பண்ணுறோம், சுதந்திரமாக்கிறோம். அப்போ அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு அது வந்து அதுவே ஒரு ஆக்சிலேஷன் ஆகி ஒரு அமைதிக்கு போயிடும். நீங்கள் கம்மியாக தூங்கினா கூட உங்களுக்கு ஆரோக்கியம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிஜினுவேட் ஆகிடும். நீங்கள் திங்கிங் தான் உங்களுடைய எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணுறதுங்கிறது திங்கிங் தான். திங்கிங் பேட்டர்னுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லைங்கிற முடிவுக்கு மட்டும் நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் நாளைக்கு ஒர்க்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது கூட முத நாளே ரைட்டப் ஒரு 10 நிமிஷம் நீங்களாகவே ஒதுக்கி பண்ணி எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தேவையான அந்த ஸ்லீப்பும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே தலையிடுற வேலையே இல்லை. சார் அது எல்லாமே திங்கிங் பேட்டர்ன் தானே? இல்லை இல்லை சார், சார் நீங்கள் எல்லாமே திங்கிங் பேட்டர்ன் தானே நான் கேட்குறது? திங்கிங் பேட்டர்னு இல்லை 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 சார், அது எல்லாமே வரட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுவாக வர்றது தாட்டுன்னு சொல்லிட்டேன். உங்களுடைய எஃபர்ட் கொடுத்தா தான் அதுக்கு பேர் திங்கிங். நீங்கள் எஃபர்ட் தரங்கிறத நான் சொல்கிறேன், தவிர தாங்கன்னு சொல்லலை. அப்போ வந்து அது என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், அதுவாக வர்றதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுங்கங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ ஒருத்தவங்ககிட்ட சண்டைக்கு வரான்னு வச்சுக்கிங்க, நீங்கள் அடிக்கவே இல்லைன்னா எவ்வளோ நேரம் சண்டை போடுவோம்? இருக்கிற அளவுக்கு அவன் உங்களை எழுப்பான், வடிவேல் காமெடி மாதிரி தான். அதனால் நம்ம சண்டை போகக்கூடாது. அந்த மாதிரி நாம் வந்து ஏதாவது அங்கே இந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு கையில் எடுக்கிறதுனால தான் தகராறே ஆரம்பிக்குது. அங்கே அந்த எந்த வேலையும் இல்லைன்னு நீங்கள் கூற கீழே போட்டிங்கன்னா, நீங்கள் 2 மணிக்கு தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 11-11:30 ஒரு செட் ரேட்டுக்கு போயிடுவீங்க. அது அதுக்குன்னு டைம் பார்த்துட்டு இருக்க வேணாம், அது எப்படி நடக்குதோ அது நேச்சுரலாக. ஏன்னா தூக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக கொண்டு முடியும். இப்போ முயற்சியை கீழே விடுறீங்களா? அப்போ தூக்கங்கிறது உங்களை அறியாமல் நிகழக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோதான். நீங்கள் கத்தில் கேட்ட கேள்விக்கு இது சொல்லணுங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் நான் மீட் பண்ணேன். ஏன்னா இதெல்லாம் நானே யோசித்தேன், இதெல்லாம் நம்ம பகவத் பாதையில் இதெல்லாம் ஆர்டிகலாக வந்திருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து தொண்ணூறு பாதையிலையும் கேள்வி பதிலாம் எழுதியிருக்கிறோம். இந்த மாதிரி வெவ்வேறு தளத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லிக்கிறோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் கூட படிச்சிங்கன்னா, ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், நிறைய பேர் இதெல்லாம் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு இன்னும் வெவ்வேறு கோணத்தில் சிந்திக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அகம்புறம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது இல்லையா? இது எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறதுங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னா, நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு க்வெஸ்சன் கூட கேளுங்க, நாம் வந்து அது எப்படிங்கிறத நம்ம வேணும் ஒர்க் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்கள், மைக் கொடுத்துடலாமா? ஆனால் இப்போது நீங்கள் வந்து ஒரு தாட் வருது அப்படின்னா அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் இதில் என்ன டவுட்னா, நீங்கள் சொன்னதில் இருந்தே தான் எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ என்னென்னா, இப்போது இந்த தாட்டை தாட்டுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறதோட நம்ம வேலை முடிஞ்சிருதா, இல்லை தாட்டை வந்துருச்சு அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு வெளியே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதில் இருக்கா? என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அதை ரெக்கக்னைஸ், இது ஓகே இது தாட் தான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறதோட நம்ம ஒர்க்கு முடியுதா, இல்லை அந்த ஒர்க்கை வந்து இப்போ வெளியே இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, நம்ம வெளியே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதில் வந்து பண்ணணுமா? ஆ அப்படியே இருக்கணுமா? ஏன் ஏன் இந்த க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸில் ஈவன் பவர் ஆஃப் நவ்வில் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஃபோக்கஸ் ஆன் த நவ், இப்போ என்ன இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றாங்க. அது இப்போது சில எமோஷன் வந்தாலும் ஓகே வருது அப்படின்றத கவனிச்சுட்டே ரெசிஸ்ட் பண்ணாத அப்படின்றாங்க. இதுவும் வந்து வெளியே அவங்க வந்து நீங்கள் சொல்கிறது இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஆப்வியஸாக வந்து உள்ளே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அப்போது நீங்கள் சொல்கிறதானே அவங்களும் சொல்கிறாங்க, இது ரெண்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க. மனசுக்குள்ளே வர எண்ணத்தை
நம்மளால நிர்வாகம் பண்ண முடியுமா? உங்களுக்கு என்ன வந்த பிறகு தெரியுமா, வர்றதுக்கு முன்ன தெரியுமா? அப்படின்னா முடிந்து போன ஒன்றை தானே நீங்க உணர்றீங்க, கரெக்டு தானே? முடிந்து போன ஒரு இதை தான் நீங்க எண்ணமாவே உணர்றீங்க. நீங்க உணரும் போது அந்த எண்ணம் என்ன ஆச்சு? பாஸ்ட். இறந்து போன ஒன்றை தான் நீங்க உணர்றீங்க, கரெக்டா? அப்ப அங்க நிர்வாகம் பண்றதுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேக்குறேன். இல்ல இல்ல, இப்ப சொல்றேன், நல்லா நீங்க நான் புரிஞ்ச மாதிரி இல்ல, புரிஞ்சேக்கணும், புரிஞ்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இல்லைங்க, நான் சொல்றது உங்களுக்கு 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 ஒரு நீலகண்டன் உங்களுக்கு ஒரு எண்ணம் தெரியுதுன்னா உங்களுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட எண்ணத்தை தான் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. வெளிப்பட்ட எண்ணங்கிறது முடிஞ்ச ஒன்னா வர்ற ஒன்னா? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பாஸ்ட் தானே, அதற்கு மேற்கொண்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? இல்ல இல்ல இல்ல, அவருக்கு அதுக்கப்புறம் வேலை ஏதாவது இருக்கா? அதாவது என்னன்னா, இவ உதாரணம் சொல்றேன், எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு செய்யற ஒரு வேலையை பத்தி ஒரு எண்ணம் வந்துச்சு, உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, நாளைக்கு செய்யற ஒர்க்கை பத்தி இப்ப எனக்கு ஒரு தாட் வந்துச்சுன்னா, வந்துருச்சுன்னா அப்பதான் எனக்கு தெரியுது இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, இப்ப நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன், இப்ப அதுக்கு நான் வேலை செய்யணுமா இல்ல நாளைக்கு வேலை செய்யும் போது பாத்துக்கிட்டா போதுமா? வீட்டுல படுத்துருக்கிறேங்க, நைட்டு 9 மணிக்கு படுத்துருக்கிறேன், நான் எந்த வேலையும் செய்ய போகிறது இப்போ இல்லை, சும்மா படுத்துருக்குறேன். ஆனால் நாளைக்கு வேலை செய்ய வேண்டியதை பற்றி ஒரு தாட்டு எந்த முயற்சி இல்லாமல் எனக்கு வருது, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ நான் அடுத்தது, எனக்கு வெளியில் செயல்படுறதுக்கு சூழ்நிலையும் வாய்ப்பும் இருந்தால் செயல்படுத்தலாம். ஓகே, செயல்படுத்த முடியலைன்னா அதுக்கு என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை, பண்ண தேவையில்லைங்கிறது தான் விஷயம். அதாவது உங்களுக்கு எண்ணம் தெரியும் போதே பண்ண முடியாதுங்கிற புரிஞ்சுக்கிறது தான். அதாவது இப்போ வெளியில் செயல், அதான் நீங்கள் நேற்று டாக் நைட்டு கேட்கல, கேட்டிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்காது, நேற்று நைட்டு இதுதான் பேசணும். ஆக்சுவலாக வந்து வெளியே நமக்கு வந்து நம்ம அல்டிமேட் கண்டுபிடிக்க வேண்டியது உள்ள நமக்கு எந்த வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ரைமரி. நம்மளால் எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? எதையாச்சும் மனசு நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா? முடியாது, முடியாது தானே? அப்போ அது வந்து அதிலிருந்து தான் எண்ணமே வெளிப்படுது. வெளிப்படும் போது வந்து வெளிப்படுறதுங்கிறது அவுட் கோயிங்காக இன்கம்மிங்கா? எண்ணம் உங்களுக்குள்ள வெளிப்படுதில்லை நீலகண்டன், அது இன்கம்மிங் அவுட் கோயிங்கா? சரி, அவுட் கோயிங் கிராஸ் அவுட் கோயிங் ப்ராசஸ்ங்கிறது உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் உங்களை விட்டு வெளியில் போகுதா உங்களுக்கு வருதா சொல்லுங்க? உங்களுக்குள்ள ரெக்கார்டான ஒரு விஷயம் உங்களை விட்டு வெளியே போகிறதுக்கு பேர் தான் தாட். அப்போ அது நல்லது தானே? இட் இஸ் இன்கமிங் ஆர் அவுட் கோயிங்? அவுட் கோயிங் பெஸ்ட் தானே? இல்லை இல்லை, சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன், இன்னும் முடிச்சா அவுட் கோயிங்கா இன்கமிங்கா? அதில் இதில் வந்து இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து நம்ம வந்து உள்ள நிர்வாகம் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, அது நம்ம பேச்செல்லாம் கேட்கல, அது போக்கில் அது பாட்டுக்கு என்ன ஆயிடுது, என்னெல்லாம் நம்மளை கேட்டால் வருது, அதுவாக வந்து வெளிப்பட்டது எனக்கு தெரியுது இப்படி ஒரு எண்ணம் வந்துருக்குதுன்னு தெரியுது. எனக்கு அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய எந்த வேலை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது தான் நான் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பார்ட். எனக்கு வெளி சூழ்நிலையில் எனக்கு தேவை இல்லை, என்னை சார்ந்தவங்களை டீல் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதுக்கு எந்த யூசேஜும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ தான் ஐயா ஒரு உதாரணம் சொல்லிட்டுருப்பாங்க, நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், இங்கே இப்போ அந்த ஹாலுக்கு வெளியில் வந்து ஒரு கீரை கடைக்காரங்க கீரை விற்றுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தூரம் தாண்டி ஒரு பிளாஸ்டிக் பொம்மை வைக்கிறாங்க, இன்னொருத்தங்க பழம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே உட்காந்துருக்குறேன், கீரை கீரைன்னு ஒரு அம்மா போயிட்டுருக்கு, பிளாஸ்டிக் ஜாமானு ஒருத்தர் விற்றுட்டு போகிறான், அடுத்தது ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ்னு ஒருத்தர் விற்றுட்டு போகிறான், மூணுமே என் காதுக்கு வருது. எனக்கு பிளாஸ்டிக் பொம்மை தேவையோ ஃப்ரூட்ஸ் தேவையோ இல்லை காய்கறி தேவைன்னா ஏதாவது தேவைன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னென்னு கூப்பிடுவோம், எப்பா காய்கறி அப்படின்னு கூப்பிட்டா அவன் இங்கே வருவான், எனக்கு காய்கறி தேவையில்லை நான் என்ன செய்யணும்? அவனை எதுவும் கூப்பிட தேவையில்லை, அவன் நிற்பானா? அவன் வேலை அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான், எனக்கு வேணும்னா நான் கூப்பிட்டுக்கலாம். புரியுது இல்லையா?
எனக்கு ஏதாவது ஜாமானம் வேணும்னா, அதாவது என்னென்னா உங்களுக்கு வெளி வேலைக்கு செயல் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் நீங்கள் அந்த கத்திரிக்காய்காரனை கூப்பிட்டுக்குங்க, பிளாஸ்டிக் சாமானக்காரனை கூப்பிட்டுக்குங்க. தேவை இருந்தால், தேவை இல்லைன்னா யாரையுமே கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கெல்லாம் அவங்கள யாரும் நிற்க மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு கொஞ்சது தான் பெரிய பிரச்சனை ஆகிடுது. அவங்க போயிட்டு இருக்கிறவங்கள வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ளே போட்டுறோம், அப்புறம் எல்லாருமே இருக்கிறாங்க யாருமே போக மாட்டேங்கிறாங்கன்னு நாம் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். புரியுது, சொன்ன விட உங்களுக்கு புரிஞ்சுது. அதாவது முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பிரதான வேலை. முடிஞ்சதை தெரிஞ்சுக்கிறது தான் உங்கள் மைண்டோட, உங்களால் தெரிஞ்சுக்கிறதே முடிஞ்சதை தான் தெரிஞ்சுக்க முடியும். வர்றதுக்கு முன்னே யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்து உங்களுக்கு என்ன வரும்னு தெரியுமா? அடுத்து எனக்கு இந்த எண்ணம் வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த உணர்வு வரும்னு சொல்ல முடியுமா? வெளிப்பட்டதை தான் உணர்ற மாதிரி தான் நம்ம அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்குது. நாம் அதை எப்படி வரும்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்போ ஒரு எண்ணம் எவ்வளோ நேரம் நீடிக்குன்னு தான் நம்மளால் சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. இப்படி எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு பகுதியை நாம் என்ன பண்ணலாம், கட்டுப்படலாம், கட்டுப்படுத்திடலாம், சரி பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதான் தகராறே. இப்போ நீங்கள் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, இந்த காட்டாத்து பனி ஆறு ஓடுதில்ல, அதில் ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 100 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணிக்கு மேலே ஒரு 100 கிலோ தெரியுதுன்னா தண்ணிக்கு அடியில் எவ்வளோ கிலோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 80-90% கீழே தான் இருக்கும். 1 டன் கீழே இருக்கும், மேலே வந்து 100 கிலோ தெரியும். இப்போ இதில் எது வெளி உலகம், எது சப்கான்சியஸ் சொல்லுங்கள். அது வந்து தான் கான்சியஸ்னஸ். உள்ளே இருக்கிற 1 டன்னுமே அன்கான்சியஸ் தான். அன்கான்சியஸ் தான் நேச்சுரல். நம்ம கான்சியஸ் எதுக்கு? அடுத்தது கேட்போம், கான்சியஸ் நமக்கு எதுக்கு? எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கும், என்னை சார்ந்தவங்களோடு தொடர்பு கொள்வதுக்கும், செயல் புரியறதுக்கு தான் கான்சியஸ் அவசியம். மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு கான்சியஸ் அவசியமா? வெளியே வந்தது தான், முடிஞ்சதை தெரிஞ்சுக்கிறது தான் கெப்பாசிட்டியை. அங்கே அதுக்கு மேலே நமக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? அதை எங்கேயும் நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு நமக்கு கிடையாது. கான்சியஸுக்கு அன்கான்சியஸை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பே கிடையாது. உங்களை அது கேட்கவே இல்லை, உங்களெல்லாம் கேட்கவே இல்லை, அது போக்கில் வெளிப்பட்டு இருக்கு. இல்லை, அங்க எந்த வேலையுமே இல்லை, அங்க ஏதாவது செய்யறதுதான். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுதான் தகராறு. அந்த செய்யறது நாம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு எப்ப தெரியுதோ அப்ப இருந்து விடுபட்டீங்கன்னா போதும். விடுபட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான். கீரை கடைக்காரனு கூப்பிட்டு உட்கார வச்சிங்க, கீரையே வாங்கல, எப்ப வாங்கலப்பான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவான். அவ்வளவுதான் சமாச்சாரம். அவ்வளவுதான் மேட்டர். அதை நம்ம போடலாம் சொல்ல தேவையில்லை. அதாவது பண்ண அல்ல, இல்ல சும்மா இருந்தா என்ன நினைச்சுக்கிட்டாங்க? சும்மா இருந்தா என்ன நினைச்சீங்கன்னா, உன்னால அங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. இல்ல இல்ல இல்ல, இப்ப நான் வந்து நீ என்ன பண்ணாலும் உங்க ஒண்ணு உன் பேச்சையும் கேட்கல, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா சும்மா தானே இருந்தாவும். அதை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது பொறுத்து சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்மால் என்ன புரிஞ்சிக்கிட்டாங்க? சும்மா இருந்தால் எது செய்யாமல் இருந்தால் சும்மா இருக்கிறது, செயல் ரீதியாக சும்மா இருக்கிறத நினச்சிக்கிட்டாங்க. இல்லை இல்லை, அவனுக்குள்ளேயும் போராட்டம்லாம் இருக்குது. நீங்கள் உங்கள் ஐடியாவில் இருந்து பார்க்குறீங்க, அதெல்லாம் நிறைய பேர் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இந்த சும்மா இருங்கிறதே வந்து மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எது செய்யக்கூடாதுன்னு செய்யறோம்னு வச்சுக்கோங்க, செய்யக்கூடாது இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறோம். இப்போ நீங்களே கேட்பீங்க, அப்போ நான் உள்ளே ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன சொல்லிட்டோம்? சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுன்னா, ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டுன்னா அது எப்படி சொல்கிறது? இல்லை, ஒன்னு முடியாதுன்றது சும்மா இருக்கிறது, அதை வந்து எதையோ ஒன்று செஞ்சு சும்மா இருக்கிறது அல்ல. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் கண்டுபிடிக்கணும். இல்லை இல்லை, மனசில் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம, அதுதான் அந்த
ஞானத்தின் ஆராய்ச்சின்னு அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறது அதுதான் சொல்லுவோம். ஒன்றும் ஒன்றால் கண்டுபிடிக்க ஒன்றுமே அங்கே பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கண்டுபிடிப்புன்னு போட்டுக்கிறோம் நம்ம. நமக்கு வந்து மனசுன்னு நீங்கள் நேற்று கேட்கறதுனால தான் இவ்வளோ டவுட் வந்துருக்குது. நமக்கு வந்து மனசுன்னு ஒரே மனசை தான் உள்ளே பார்க்குறத மனசுன்னு சொல்கிறோம், நீ சிந்திக்கிறத அறிவுன்னு சொல்கிறோம். ஒரே இதுதான் பேருக்கு தான் ரெண்டு, அதாவது புரிஞ்சிக்கிறதுக்காக ரெண்டாக பிரித்து பார்க்குறோம். ஓகேவா? இதில் வந்து அறிவுங்கிறது லிமிட், மனசுங்கிறது அன்லிமிட். ஏன்னா நேச்சுரல் இயக்கம், அறிவு வந்து லிமிட் தான். தாட் திங்கிங் இருக்குது இல்லை சொல்றேங்க. இப்போ ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு பேர் கான்சியஸா அன்கான்சியஸா? கான்சியஸ். அப்போ தான் உங்களுக்கு அறிவே ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்ன நிலைக்கு பேர் அன்கான்சியஸ். இப்போ இந்த அப்போ தான் நீங்கள் வந்து நீலகண்டனுங்கிற அறிவு எடுத்துக்கிச்சு, இது எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குது நீலகண்டனுக்கு புரிஞ்சிட்டு போயிடுச்சு. இதுக்கு மேற்கொண்டு வெளியில் செயல் தேவைன்னா நீலகண்டன் செயல்படுத்திக்கலாம். செயல் தேவையில்லைனா ஒன்றும் பண்ண தேவையில்லை. அவர் வந்து இந்த எண்ணம் எப்படி வரலான்னு உள்ளே கேள்வி கேட்க வேண்டிய எந்த அவசியம் நீலகண்டனுக்கு கிடையாது. திங்கிங் தான் அறிவு. நம்மளுடைய இது ஒரே மனசு தான், இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறோம். நீலகண்டனுக்கு ஒரு மனசுன்னு ஒரு பகுதி இருக்குது, அறிவுன்னு ஒரு பகுதி இருக்குது. கான்சியஸுக்கு பெரிய அறிவு, அன்கான்சியஸ் பகுதிக்கு பேர் மனம். இந்த அறிவு பகுதியால் இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த நீலகண்டனுடைய மனசு புரிஞ்சிக்கணுமா, அறிவு புரிஞ்சிக்கணுமா? ஆமாம், அறிவு தான் தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிக்கிறது தான் ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இயலாமைன்னா அறிவுக்கு வந்து இவ்வளோதான் லிமிட்டு. அதால் ஒரு காலத்தில் அங்கே போய் அட்டனே பண்ண முடியாதுங்கிறத அறிவியோட ஃபெயிலியர், கிட்டத்தட்ட அறிவோட லிமிட்டே இவ்வளோதான் அறிவு ஃபெயிலியர் அட்டன் பண்ணிடுச்சு தான். தேவையில்லாமல் அங்கே போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எந்த வேலையும் அறிவு போகாது. புரிஞ்சுதா? அறிவுக்கு என்ன வேலைன்னா, எனக்கு வந்து இப்போ டீ வேணும்னா டீ போடுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சு பயன்படுத்திக்கலாம். இல்லை மற்றவங்களோட டீல் பண்ணணுமா, கார் ஓட்டணுமா, டிரைவ் பண்ணுமா, இதெல்லாம் நம்ம வந்து அவுட்ரு வேல்டு செயல்கள். மற்றவங்க இப்போ வந்து இன்னும் சொன்னால் உங்கள் செயல் வெளியில் தெரியுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தெரியுமா சொல்லுங்கள். ஆமாம், மீதியெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது, செயல் மட்டும்தான் வெளியில் தெரியுது. அப்போ நீங்கள் செயல் செய்கிறதுக்கு தான் உங்கள் அறிவு தேவையோ தவிர உங்கள் மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அறிவு தேவையே இல்லை. மொத்தமாக நமக்கு வந்து காத்தால் ராத்திரியில் நம்ம எந்த வேலையும் செய்ய போகிறோம், தூக்கத்தில் தான் வேலை செய்கிறோமா, எல்லாம் அது போக்கில் நேச்சுரலாக நடக்குது. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா காத்தால் கண் விழிச்சதுலேருந்து இரவு தூங்குறவர்கள் தூங்குறதுக்குள்ள நம்ம எவ்வளோ செயல் செஞ்சுருவீங்க சொல்லுங்கள். இதில் செயல் செய்கிற நேரம் அதிகமாக, செயல் இல்லாத இருக்கிற அன்கான்சியஸ் நேரம் அதிகமாக? ஆமாம், செயல் டைமுங்கிறது லிமிட்டெடு தான் கிட்டத்தட்ட. அதில் நீங்கள் அறிவை பயன்படுத்தி சரியானதை மட்டும் முடிஞ்சவளும் செஞ்சால் போதும். மித்தப்படி அறிவுக்கு எந்த ஒரு வேலையும் உள்ளே திரும்பி மனசை சரி பண்ணுற எந்த போக்குமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா கான்கிரீட்டாக தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது தான் இந்த கேம்போட நோக்கம். நீங்கள் வந்து அறிவோட ஃபெயிலியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேட்ரே முடிஞ்சுது. இல்லை இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரியுதா? இல்லை என்ன டவுட் இருந்தால் தயவு செஞ்சு முடிச்சிருங்க, டவுட்டே வச்சுக்காதீங்க, பேசுங்க. இப்போ இந்த கான்சியஸ் அன்கான்சியஸ் பத்தி எனக்கு க்வெஸ்சன் வருது. என்னன்னா அன்கான்சியஸா இருக்க வரைக்கும் ஓகே, பாஸ்ட் எல்லாம் ஓகே. இப்போ நான் கான்சியஸ் ஆயிடுச்சு, கான்சியஸ் ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே எனக்கு எமோஷனை பத்தி பிரச்சனையே இல்லை, என்ன எமோஷன் இருந்தாலும் என் கண்ட்ரோல் இல்லைன்னு ஏதோ ஒன்று புரிஞ்சுது, அது பாஸ்ட்ன்றப்பு. ஆனா கான்சியஸ் ஆயிடுச்சு, கான்சியஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இப்போ வந்து வேலை செய்யாமல் சும்மா இருக்கா, இந்த புரிஞ்சிருச்சா, இது வேற இப்போ கரெக்டாக ஃப்ளோவாக இருக்கா, ஒன்று வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு அது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இது அறிவா மனசா, இது கான்சியஸா அன்கான்சியஸா? இதுதான் க்வெஸ்சன் என்னோட. இப்படி ஆராய்ச்சி பண்ணுறது கான்சியஸா அன்கான்சியஸா? இல்லை இப்போ என் மனசே கேள்வி கேட்டு இருக்கு, அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கு, இது கான்சியஸா அன்கான்சியஸா? எனக்கு தெரியுது செக் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்றது. அப்போ இது அறிவா மனசா?
இப்போது உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியும்ல, நாம் தான் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல தெரியுமா தெரியவே தெரியாதா? நான் தான் இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு இடத்துல தெரியுமா தெரியாதா? அப்போ அதுக்கு பேர் என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு பேர். அப்போ உங்களுக்கு இப்போ எது கான்சியஸ் அன்கான்சியஸ்ன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை? இல்லை இது இது ஏங்க, இப்போ தாங்க நீங்கள் உங்களையே உங்களே தாங்க கேள்வியை கேட்டேன். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தெரியுது இல்லை. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன் வச்சுக்கோங்க. இல்லை இல்லை, இன்னும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உடனே வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இன்னும் ஒரு கான்சியஸாக கொஞ்சம் நேரம் வந்து அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு இடத்துல தெரியுதா தெரியலையா? அப்போ தெரியும் போது அதை ட்ராப் பண்ணலாமா, இல்லை மறுபடியும் வில்புல்லாக மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி தான் திருவன் பண்ணுவீங்களா? நல்லா தெரியும் போது கீழே போடலாம்ல, அப்போ போடுங்க போதும். அதாவது எப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு கிளியராக தெரியுதோ அப்போ கீழே போடுங்க. அது வரல, அது அன்கான்சியஸ்னே நினச்சிக்கிங்க, என்ன தப்பு? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நமக்கு நல்லா தெரியும் போது அதை கான்சியஸ்ன்னு எடுத்துக்கலாமே, அது லைட்டாக தெரியறது அன்கான்சியஸ்ன்னு கூட எடுத்துக்கலாமே, என்ன பிரச்சனை? இது புரியுதில்ல, எதுவும் செய்ய முடியாது, செய்ய வேண்டியது இல்லைங்கிறது, செய்ய முடியாதுங்கிறதுனால தான் செய்ய வேண்டியது இல்லை, சும்மா இரு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதுனால தான் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து திட்டவட்டமாக பளிச்சுன்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான் முதல் புரிதல். வெளியில் வேலை செய்கிறதுங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது, இங்கே ஒன்றுமே பண்ண முடியாமல் இதுக்கு வேலை இல்லை, மீதி இருக்கிற இதை ஏதாவது வெளியில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வெளி உலக வேலையே. வெளி உலகத்தில் எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுடைய என்னென்னா ஹையஸ்ட்டு எஃபர்ட் முயற்சியை நம்ம போடுறோம், ப்ளஸ் என்னென்னா மனசை சரி பண்ணுறதுக்கு பெரும்பகுதி எனர்ஜி போயிட்டதுனால இதனுடைய வெளிப்புற வேலைகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், மனசை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவாக புரிஞ்சிக்கிட்டேன். ஸோ என்னுடைய வெளி வேலையில் என்னுடைய முழு எனர்ஜியும் கன்வே ஆகுது. ஸோ என்னுடைய செயல் எப்படி இருக்கும், ப்ளஸை விட பர்ஃபெக்ஷனாக குவாலிட்டியாக வருமா வராதா? உள்ள குழப்பம் இல்லை, ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். வெளியில் செய்கிற செயலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த செயல் வந்து அல்மோஸ்ட் நம்முடைய எபிலிட்டிக்கு தகுந்த அளவுக்கு குவாலிட்டியாக வரும், வருமா வராதா? இதுதான் நம்ம சொல்கிறோம். புரியுதில்ல? சரி, வேற யாருக்கா ஒரு கேள்வி வந்தால் கூட கேளுங்க சார். இல்லை இல்லை, இது எல்லாருக்கும் புரியணும் இல்லை, இல்லை இல்லை இல்லை, அவர் நம்ம சொல்கிறது ஒரு ஒரு செக்ஷனே போனால் கூட தப்பு இல்லை, பட் அவர் மூலிமா எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம எஃபர்ட்டே. இல்லை கேட்கணுங்கிற நம்ம இப்போ என்னென்னாங்கய்யா, கொஞ்சோண்டு கூட டவுட் இல்லாமல் கிளியராக வெளியே போகணுங்கிறது தான் இங்கே இருக்கிற நோக்கமே. அதனால் நீங்கள் அதெல்லாம் எந்த நினைக்காதீங்க, ஃப்ராங்காக கேளுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், ஐயாட்டையும் கேளுங்கிறதான் நம்ம சொல்கிறோம். அதனால் உங்களுக்குன்னு வேறு இருக்காது ஒரு டவுட் இருந்தால் கூட நம்மளாம் நண்பர்கள் மாதிரிமா ரொம்பலாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்க, ஸோ ஒரு ஃப்ரீயாக கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எண்ணம் போல் வாழ்க்கை தானேங்க, அதாவது நம்ம வந்து எண்ணம் வந்து நம்ம கையில் கிடையாது, அதாவது தானாக வர்ற பகுதி நம்ம கையில் கிடையவே கிடையாது, சிந்திக்கிறது நீங்கள் தானே சிந்திக்கிறீங்க, அதை நீங்கள் நல்லா சிந்திச்சுக்கலாமா சிந்திக்க முடியாதா? உங்களுக்கு எண்ணம் வந்தது, எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சிந்தனை அப்ளை பண்ணுறீங்களே, நீங்கள் தப்பும் பண்ணலாம் நல்லதும் செய்யலாம், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இல்லை, நல்லது செய்கிறது தாங்க நல்லதாக சிந்திக்கிறது, அவ்வளோதான். அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் என ஒரு குரல் இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தவங்க பொருளை எடுக்கலாம்னு நினைக்கிறது கூட தப்பு அப்படிங்கிறாரு. உங்கள் சந்தேகம் இது சம்மந்தப்பட்டது தான், எண்ணம் போல் வாழ்வுங்கிறோம், அப்போ எண்ணம் எப்படி வேணாலும் வரலாங்கிறோம், அப்போ எப்படி இங்கே வருது திங்கிங்னு வச்சுக்கிங்க, எண்ணம் எப்படி வேணாலும் வரட்டும். உங்களுக்கு வந்து ஒரு மோசமான எண்ணம் வந்தால் கூட நீங்கள் திங்கிங் பண்ணுறது நல்லா பண்ணலாம்ல. இப்போ வந்து நம்ம கூட சக நண்பன் படித்தவன் வந்து பெரிய மில்லினியராக ஆகிட்டார், பெரிய பணக்காரராக ஆகிட்டாருன்னு வச்சுக்கிங்க, அவர் பார்த்தோன்னா ஒரு புறாமை வருதுன்னு வச்சுக்கிங்க, புறாமை வந்து ஒரு மோசமான எண்ணம். அதையே நீங்கள் வந்து திங்கிங் எப்படி மாற்றினான்னா, நம்ம கூட படித்தாலே அப்படி வர முடியும்னா, நாமளும் முயற்சி பண்ணி உழைச்சோம்னா கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ வந்த எண்ணம் வந்து ஒரு புறாமை எண்ணம், அந்த திங்கிங்கில் வந்து நீங்கள் நல்ல எண்ணமாக மாற்றலாம். நீங்கள் திங்கிங் உங்கள் கையில் இருக்குது,
அந்த எண்ணத்தை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பொறாமை எண்ணத்தை வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து திங்கிங்காக பண்ணுறது நம்ம கையில் இருக்கு. திங்கிங் வந்து நல்ல விதமாக பண்ணிக்கலாம். என்ன எப்படி வேணாலும் இருக்கட்டும், என்ன எண்ணங்கிறது அன்கான்சியஸாக வருது, திங்கிங் நம்ம கையில் தான் இருக்கு. அதை வந்து நம்ம சரியான திங்கிங்காக மாற்றிக்கலாம். அதாங்க அந்த குப்பங்க, அதாவது மன தூய்மைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக மன தூய்மை தான் அது. இந்த மன தூய்மையே வந்து விடுதலைக்கு அப்புறம் தான் வருது. எப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் ஓப்பனை மூடி எடுத்துடுறீங்க. நமக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பதிவுலாம் வெளியே வருது. நம்ம அலோவ் பண்ணுறோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுவரையில் என்ன பண்ணினா இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அந்த தேவையற்ற எண்ணத்தை உள்ளேயே செலுத்திட்டு இருந்தோம். இப்போ இது அவுட்கோயிங்க்கு அலோவ் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம அவுட்கோயிங்க்கு அலோவ் பண்ணுறோம். எப்போ ஞானம் பெற்ற பிறகு தான் மன தூய்மைங்கிறதே நடக்குது. நம்ம இவ்வளோ எத்தனையோ பதிவுகள் நம்மகிட்ட இருக்கலாம், எந்தெந்தையோ கேரக்டர் நம்மகிட்ட இருக்கலாம். அந்த கேரக்டர்லாம் மாறுறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக இப்போ இடம் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக அது விடுதலையாக இயங்குது. அது தூய்மையாக இயற்கை எப்பயும் தூய்மைப்படுத்தி தான் இருக்குது. நாம் தான் வந்து கலங்கப்படுத்திகிட்டு இருக்கோம். தூய்மைப்படுத்துறதுக்கு அனுமதிச்சா மட்டும் போதும், அவ்வளோதான். ஐயா, இப்போ மனசை சரிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுங்கிறத உங்களுடைய கிட்டத்தட்ட ஒரு கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான் மொத்தமாக அதெல்லாம் சரி பண்ணணுங்கிறது தான், மொத்தமாக மனசை சரி பண்ணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். கடைசி நோக்கம் பார்த்தீங்கன்னா மனசை சரி பண்ணுறது தான். இப்போ மனசுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்து மூலியமாக நீங்கள் புரிஞ்சுட்டு நல்லா புரிஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஒரு பக்கெட்டில் ஒரு 3 கிலோ தானியத்தை போடுறீங்க. என்ன மாதிரி வரும் வடிவம்? இப்படி கூம்பாட்டம் குமையும், ஓகேங்களா? அதை சமப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பாத்திரத்தை இந்தாண்டி அந்த அணியை கொஞ்சம் அசைச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? ஈக்குலிபிரியம்னு சொல்லுவாங்க, சமநிலை அடைந்துடும். அடைஞ்சிருமா? இதுக்கு பேர் வந்து இது என்னது, சாலிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது திடப்பொருள் இது, அந்த மாதிரி உடம்புன்னு வச்சுக்கலாம். உடம்பை இயக்கினீங்கன்னா தான் உடம்பு என்னவாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னா உடம்பை இயக்கணும். இயக்கினீங்கன்னா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், சரிங்களா? மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஸ்தூல வடிவம். அதை வந்து தண்ணின்னு நினச்சிக்கிங்க. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ இதை சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இல்லை, சமநிலைப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. ஒன்றும் அதுக்கு பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். விட்டுட்டாவே அது என்ன ஆகிடும், கொஞ்ச நேரத்தில் நேச்சுரலாக செட் ஆகிட்டாடும். மனசை சரி பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி தான். அங்கே கையை வச்சிங்கன்னா என்ன ஆகும், ஆட்டுறீங்கன்னு அர்த்தம். ஆட்டினா இன்னும் மேலும் கொஞ்சம் அதிகமாக அசைவு வரும். ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிடும், செட்டேட் ஆகிடும். இப்போ இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்படி ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்படி ஒரு கல் போடுறீங்க. இப்படி வேவர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, அலைகள் போகுது. இது இந்த அலைகள் ஏற்படுவது இல்லை இல்லை இந்த அலைகள் ஏற்படுவது மறுபடியும் தண்ணீர் சமநிலை ஆகிறதுக்கா, இல்லை தண்ணீர் சமநிலையை குலைக்கிறதுக்கா? நல்லா இதுதான் புரிஞ்சுக்கணும், அதுதான் கேட்குறேன். புரிஞ்சுதான் நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்படியே ஒரு அகன்ற பாத்திரங்கயா, அதில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஒரு கல் மேலேருந்து போடுறேன், அப்படியே அலையாக போகுது. இந்த அலை ஏற்படுறது அந்த தண்ணீர் சமநிலையை ஏற்படுத்துறதுக்கா, இல்லை இருக்கிற தண்ணீர் சமநிலையை குலைக்கிறதுக்கா? அப்போ அலை ஏற்படுறதே என்னத்துக்கு, சமநிலை ஏற்படுறதுக்கு தான், புரியுதுங்களா? அப்போ அலை ஏற்படுற மனசில் வேவரிங்காக இருக்கிறது ரைட்டா தப்பா? ரைட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, சரிதாங்களா? அதே மாதிரி இப்போ இந்த நமக்குள்ள நிறைய ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு ஜூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் ஜூலாம் போயிருக்கீங்களா, மிருக காட்சி சாலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அங்கே போய் பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், கொடிய மிருகங்கள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படி நடந்துக்கிட்டு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன் சத்தம் போடுறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ, அது சுபாவமா? ஆ,
தன்னால் சுதந்திரமா இல்லை, என்னை வெளியே விடாம அடக்கி வச்சிருக்கீங்களப்பான்னு சொல்லுது. அதுக்கு வெளியில் போகிறதுக்கு வழி வழி உள்ள நம்ம லாக் பண்ணிக்கிறோன்னு அது தனக்குள்ளே பொறுமிட்டு இருக்கிறது தான் கிட்டத்தட்ட அந்த சத்தம். புரிஞ்சிக்க முடியுதா? இது இதுக்கும் எனக்குள்ளே இருக்கிற தேங்கி இருக்கிற உணர்வுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்குள்ள எத்தனையோ எமோஷன்ஸ் உள்ள தேங்கி இருக்குது இல்லை, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒன்று தான். சரியா இல்லை? இப்போ நான் இப்போ அடுத்தது இப்போ வரேன், இன்னும் முடிக்கலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நாம் வந்து வெளியில் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு ஒரு பூட்டுக்கு ரெண்டு பூட்டு மூணு பூட்டு போட்டால் அது சத்தம் குறையுமா? கூடுதலே அது கத்திக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணால், எல்லா பூட்டையும் உடச்சி விட்டுறீங்கன்னு வச்சுக்கிங்க, அது உங்களை கடிக்கிறது நோக்கமா இல்லை அது நேச்சுரான காட்டுக்கு வர்றதுன்னு எது அதனுடைய என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக உங்களை கடிக்கணுங்கிற நோக்கம் அது கிடையவே கிடையாது. அதனுடைய இயற்கையான பிளேஸோ அதுக்கு போகிறதுக்கு தான் அதை ட்ரை பண்ணும். அந்த மாதிரி நமக்குள்ளே தேங்கி இருக்கிற உணர்வுலாம் என்னை எப்படியும் பாஸ் பண்ணி வெளியே அனுப்பேன்னு கெஞ்சுது. நாம் வழியை மட்டும் வந்துடவே வந்துடாது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டுக்கு ரெண்டு மூணு போட்டு போட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளேயே போட்டு பொங்கி பொங்கி அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதனுடைய பாதிப்புலாம் மனசில் பாதிப்பு வந்தால் எங்கே ரிசல்ட் வரும்? நேத்தனை பார்த்தோம் உடம்பு மனசு ஒன்றுன்னு பார்த்தோமா இல்லையா? கண்ணுக்கு தெரிகிறது உடல், கண்ணுக்கு தெரியாத உடல் மனம். இப்போ மனசில் இருக்கிற அத்தனை அழுத்தமும் எங்கே வெளிப்படும்? அந்த பாடியில் தான் வெளிப்படும். அப்போ அந்த அந்த மனசில் இருக்கிற முரண்பாடு தான் வெளியில் இருக்கிற டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மனசில் நாம் சுதந்திரமாக விட்டுட்டோன்னா மன போராட்டத்தினால் ஏற்படுற உடல் பாதிப்புகள் அத்தனையும் சரியாயிருமா சரியாயிடாதா? இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான், மனசும் உடம்பு வேறெல்லாம் இல்லை, சிங்கிள் லைன் தான். இது உள்ளே இருக்குது, அது வெளியே இருக்குது, அவ்வளோதான். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா முரண்பாடுகள்லாம் நம்ம நீங்கி அமைதிக்கு வந்துடலாம். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த இறை நிலையோட இரண்டரை கலத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். நானே அப்படி கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். இறைநிலையை அடைஞ்சிட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ், அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். மெய்ப்பொருளோடு கலந்துட்டால் நம்ம மேட்டு முடிஞ்சுது அப்படிலாம் நீங்கள் ஆன்மீகத்தில் படிச்சிருப்பீங்கள்ல, படிச்சிங்களா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெய்ப்பொருளோட ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு இணைந்து விட்டால் மேட்டு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இறை நிலையோடு நான் வந்து என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிறவா நிலை எல்லாமே ஒரு முழுமை அப்படின்றதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு ஆய்வு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு என்னுடைய கையை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன தெரியும்? ஒரு அப்படியே விரிச்சு பார்த்துக்கிட்டே போனால் ஒரு செல்லு வரும். ஒரு செல்லுக்கு இடையில் என்ன வரும்? நியூக்ளியஸ் அப்படி இப்படிலாம் வரும். கடைசியாக போனால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கு. சரிதானா? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்குதுன்னு நிரூபணம் பண்ணியிருக்குது. அதை யாரும் மறுக்கத்தில், இது வந்து ரிசர்ச் ட்ரூத், ஓகேவா? இது உண்மை தான். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறேன். அப்போ அந்த ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடையில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்பேஸ். ஸ்பேஸ்னு சொல்லாமா? கேப்பு ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான் பொருள். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஸ்பேஸ் தானே, கரெக்டு தானே? என்னை சுற்றி இருக்கிறது ஸ்பேஸ் தான். என்னுடைய ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் இருக்கிறதுக்கு பேரும் ஸ்பேஸ் தான். இந்த உடல் கோடான கோடி செல்களின் தொகுப்பு தான் இந்த உடல்னு சொல்கிறோம். அப்போ இந்த இது வந்து ஒரு கலவையாக இருந்தாலும் ஒரு செல்லுக்கு இடையிலும் கேப் இருக்குது, கரெக்டா? நீங்கள் வீட்டில் இந்த சலிக்கிற சல்லடையை பார்த்துருக்கீங்களா? அதை இப்போ கையில் எடுத்துக்குவோம். அந்த தட்டை மட்டும் இருக்குமில்ல, அதை கையில் இப்படி தனியாக எடுத்துக்குங்க. இப்போ நான் அந்த தட்டத்தை எடுத்து இப்படி கையில் பிடிக்கிறேன். நெட்டு மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் என்னுடைய செல்லுன்னு வச்சுக்கோங்க. செல்லுக்கு இடையில் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கா? ஒவ்வொரு ஸ்கொயருக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல. இந்த ஆண்டையும் வெற்றிடம் தான் இருக்குது, ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த சலடையை பிடிச்சிருக்கிறேன், இந்த ஆண்டையும் வெற்றிடம் தான் இருக்குது. ஒரே வெற்றிடமா ரெண்டு ஸ்பேஸா? ஒரே ஸ்பேஸ் தான். அப்போது நான் எதில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்? அப்புறம் எங்கே போய் அடையிறது?
இறைநிலையிலே இருந்து கொண்டு இறைநிலையை அடைய முடியுமா? சொல்றது புரியுதுங்களா ஐயா? நமக்கு வந்து நம்ம இருக்கிறதே அதில் தான் இருக்கிறோம், அதாவது ரெண்டே கிடையாது. இப்போ ஆகாயத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், ஆகாயத்திலிருந்துட்டு ஆகாயத்தை துறதும் கடல் இருந்துட்டு கடல் தண்ணி கடலை எங்கேயும் இருக்குதான்னு மீன் துளவுறதுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறது இதைத்தான் சொல்கிறாங்க. புரியுது தானே நான் சொல்கிறது? இறைநிலையிலேயே இருந்துக்கிட்டு மெய்ப்பொருள் லயத்து இருந்துக்கிட்டு மெய்ப்பொருளை துளவுறது என்னைக்காவது இந்த கதைக்கு விட உண்டா? வயசு தான் ஆகும் புரிஞ்சுக்கிட்டு. அதாவது அதை அதை போய் தொலைவ வேண்டியது இல்லை, நம்ம அதுலேயே இருந்துட்டு அதை எப்படி தொலைவுறது? இது தெரியாம தான் நம்ம இறைநிலையோட கலக்கணும்னு கடுமையான முயற்சி பல வருடம் பண்ணிட்டோம், மெய்ப்பொருளோட இணையணும்னு முயற்சி பண்ணிட்டோம். மொத்தமா விஷயத்தை எளிமையா புரிய வைக்க வேண்டியதுதான் இங்கே அவசியமா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம்னா இறைநிலையிலே தான் எப்பவுமே நம்ம நம்ம பிறந்ததுல இருந்து ஸ்டில் டெத்து வரலுமே முடிஞ்சாலுமே இருக்கிறது இறைநிலையில தான். அப்புறம் எங்க போய் எதை அடையிறதுக்கு அங்கே என்ன இருக்கு? இருக்கிறதே இறைநிலையில தான் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. நட்டு நெட் தடுக்குதா இல்லை உங்களுடைய புரியாததுனால நீங்க தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க புரியாம தானே ஏதோ ஒன்று சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே இயக்கம் ஆயிடுறீங்க. இல்லை அவ்வளோதான், நீங்கள் கையை விட்டு தடுக்காமல் இருந்தால் மட்டும் போதும், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எப்படி அந்த கான்சியஸாக போய் அன்கான்சியஸை எப்படியா சரி பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா தான் தகராறு. திங்கிங்லேருந்து தாட்டை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது ஒரு காலமும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. மாதிரி நிலை எந்த ஒரு வகையாக சேர்ந்தது அப்படின்னு தெரியல, அது ஆனால் நல்லா இருக்குது. சரி சரி, இதுக்கு இதுக்கு என்னன்னு? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கலாமா? அது அது அதை விட முடியல, அதுதான். அதை விட்டு விடுவது தியானத்தை விடுன்னு சொன்னார் ஐயா உங்களுக்கு. இது நானும் அந்த புக்கு படித்தேன், ஞானத்தை விடு எல்லாமே படித்தேன், ஆனால் அடைவதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு அடைஞ்சிட்டுமே அப்படின்ற ஒரு கர்வம் இருக்குது. சரி, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இது. சரி சரி, இது நல்லதா கெட்டதா? அது சரி சொல்லிட்டீங்களா ஐயா? இப்போ ஐயா சொல்லியிருந்தாங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு பரவச நிலைன்னு சொல்கிறீங்கள, அது வந்து ஒரு உடல் ரீதியான அனுபவம் தானே? இல்லை, நீங்கள் வந்து எப்படி ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை உடல் ரீதியாக ஃபீல் பண்ணுறீங்கள, அந்த மாதிரி இந்த பரவச உணர்வுங்கிறதையும் நீங்கள் உடல் ரீதியாக பார்க்குற ஒரு அனுபவம் தானே? இல்லை இருக்கட்டும், அதாவது என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பரவச உணர்வு ஏற்பட்டால் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் எடுக்காத ஒரு தன்மை வந்துடும். அதான் அந்த ரெஸ்பான்ஸ்னா என்னென்னா அதாவது ரைட் விடு, அதான் 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 சொல்கிறேன், ரெஸ்பான்ஸ் எடுக்காத பொறுப்பு எடுக்காத தன்மை தான் அதுக்கு பேர். இந்த பொறுப்பு எடுக்காத தன்மை அகத்தில் இருந்தால் தப்பு கிடையாது. இப்போ உங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்குது இல்லை, இப்போ ஒய்ஃபு பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் பொறுப்பானதை செய்ய வேண்டியது நம்ம கடமையா இல்லை அதுக்கும் பொறுப்பு எடுக்காமல் இருக்கணுமா கேட்குறேன் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சமுதாய அமைப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, ஒய்ஃபு குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே வர்ற எந்த உணர்வுக்கும் பொறுப்பு எடுக்காமல் இருக்கிறது 100% ரைட்டு, அதை தான் நம்ம சொல்கிறோம், பொறுப்பு எடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே தேவையில்லைன்னா பசிக்கும்போது சாப்பிட்டுக்கு என்ன செய்வீங்க? அதுக்கு அதுக்கு யார் தருவா கேட்குறேன். இல்லை நீங்கள் வந்து எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறது ஓகே, அதுக்கு யார் தருவா? அதுக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஆகணும் இல்லை? இல்லை அந்த அனுபவத்தை மெயின்டைன் பண்ணுறதும் சொல்கிறேன், உள்ளே இருந்தால் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனோ அனுபவமாக இருந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் மனோ அனுபவத்தில் ரெஸ்பான்ஸ் எடுக்கலைன்னு அர்த்தம். அதையுமே என்னென்னா நீங்கள் வில்ஃபுல்லாக முயற்சி பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நேச்சுரலாக பரவச உணர்வு வந்தால் ஒரு எப்படி ஒரு எண்ணம் வருதோ அந்த மாதிரி வந்துட்டு போனால் தப்பு இல்லை. நீங்களாம் சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்த பரவச உணர்வை நீங்களாம் பற்றி பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அது வந்து திங்கிங் மாதிரி.
இல்லை நீ அதாவது அதாவது இங்கே அந்த பரவச உணர்வுக்கு தொடர்ந்து நீடிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்கள் உடம்பை டேமேஜ் பண்ணிவிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? பரவச உணர்வு தொடர்ந்து நீடி அது நல்லா இருக்குதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு லாகிரி வஸ்து மாதிரி ஓப்பனாக சொல்லணும்னு அவ்வளோதான். பரவச உணர்வுக்கும் நம்ம ஒரு போதை வஸ்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது, ரெண்டுமே சேம் தான். இப்போ நீங்கள் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா என்ன ஆகுது? பரவச உணர்வு தான் வருது. நம்மளை நம்ம நரம்பு மண்டலம் அத்தனையும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிடுது, இல்லை ஒரு என்ஜாயிங்னஸுக்கு வந்துடுது. அதை தான் சொல்கிறேன். இப்போ அது வந்து நம்ம வந்து பிடிச்சிருக்குது, பிடிச்சதுனால தான் நீங்கள் விடாமல் இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இப்போ நல்லா இருக்குது இல்லை. அதான் ஏன் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் முயற்சி இல்லாமல் வந்தால் தப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அதை வந்து இது எப்போவுமே நம்ம கூடயே இருக்கணும்னா அது வந்து நீங்கள் முயற்சி எடுத்து பிடிக்கிறதா அர்த்தம். அதுவும் நடத்த தப்பே இல்லை. நீங்கள் உங்களுடைய வில்ஃபுல்லான முயற்சியாக அதை பிடிக்கணுங்கிற முயற்சி மட்டும் அவசியமற்றதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு நிமிஷம் என்னென்னாங்க, எல்லா உணர்வுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம உடம்புல வரக்கூடிய எல்லா உணர்வுகளுமே ஒரு வகையான கெமிக்கல் ரசாயன மாற்றம் தான். மகிழ்ச்சியப்போ ஒரு வகையான ரசாயன மாற்றம் ஆகுது, கவலைப்படும் போது ஒரு வகையான ரசாயன மாற்றம் ஆகுது. ஒவ்வொரு உணர்வுக்கு தகுந்த ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஒரே வகையான ரசாயன மாற்றம் உடம்புல வந்துச்சுன்னா உடம்பு அழிச்சிடும். உங்களுக்கு வந்து பரவச உணர்வே நீடிக்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த பரவச உணர்வை உண்டாக்கக்கூடிய ரசாயன மாற்றமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அது என்ன ஆகும், உடம்பு வந்து டேமேஜ் பண்ணிடும், உடல் கெட்டுரும். இப்போ நாக்கு இருக்குது, ஒரு கசப்பை வாயில் வச்சோம்னா கசப்பு தெரியுது, இனிப்பை வாயில் வச்சோம்னா நமக்கு இனிப்பு தெரியுது, தோற்பை வச்சா தோற்பு தெரியுது. நாக்கினுடைய டேஸ்ட் என்ன, ஒரிஜினல் டேஸ்ட் என்ன? ஒன்றுமில்லாத தன்மை. நான் இப்போ இனிப்பு வாயில் போடுறேன், இனிப்பு தெரியுது, சாப்பிட்டு முடிச்சிட்டேன், தண்ணியும் குடிச்சிட்டேன், அரை மணி நேரம் ஆகுது, இன்னமும் நாக்கு இனிச்சிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, நாக்கு டேமேஜ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம உடம்பு பரவச உணர்வுக்கான நிகழ்வு முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ வேறு ஒரு நிகழ்வு நடந்துகிட்ருக்குது. ஆனால் நம்ம உடம்பு பரவச உணர்வுகளே இருக்குன்னா உடம்பு டேமேஜ் ஆகிடும். எப்படி ஒரு புலன்கள் வந்து அந்த சனத்துக்கு சனம் ப்ரெசண்ட்டை பிடிக்குதோ அப்படி இருந்தால் தான் ஆரோக்கியம். இப்போ நம்ம தொடர்ந்து பரவச உணர்வே இருக்குது அப்படின்னா உடம்பு டேமேஜ் ஆகும். ஏன், ஒரே வகையான கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஆகிட்டே இருக்குது, அதுக்கான பாதிப்பு உடம்புல ஏற்பட்டுரும். உங்களுக்கு தெரியாது, மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம், உடல் கெட்டு போயிடும். ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பொறுப்பற்ற தன்மை வந்து அகத்துக்கு இருந்தால் ரைட்டு, புறத்துக்கு அந்த பொறுப்பற்ற தன்மை இருந்தால் அது சரி கிடையாது. இல்லை அதுதான் புறத்துக்கு செயல் வந்து அது செய்யறதுக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்குது. அது இல்லை, நீங்கள் தான் வந்து இது என்ஜாயாக இருக்குன்னு இங்கேயே இருக்கீங்கல்ல, அங்கே போகவே இல்லையே. அதுதான் போக முடியல, சில போக முடியலன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் அதை வந்து திருப்பணும். சரி சரி, இல்லை அதுதான் இந்த இங்கே இந்த முகாவுக்கு பின்னாடி தான் திரும்பி. இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணால், அதாவது இப்போ எடுத்த உடனே உடனே அப்படியே திரும்பிடுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி செய்ய முடியாததுக்கு ஒரு ரெண்டு வேலை செஞ்சோம்னா கூட முதல்ல பரவாயில்ல, ரெண்டு வேலை அடுத்த கொஞ்சம் நாளில் என்னவாகும், மூணு வேலையாக மாறும். வெளி வேலையை நமக்கு தேவையானதை நாம் தானே செஞ்சுக்கணும், அப்படித்தானே? சூழ்நிலையை நம்ம தான் அமைச்சிக்க முடியும். சூழ்நிலையில் நம்ம செயல்பட வேண்டியது நம்மளுடைய வேலை, வாழ்க்கை அப்படித்தானே? ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பரவசம் புறக்கணிச்சிங்கனாவே வெளியில் வந்துடுவீங்க, அதுக்கு ஆதரவு கொடுக்காம புறக்கணிச்சிட்டாங்க வெளி வேலைக்கு வந்துடுவீங்க. அது நல்லா இருக்கு நல்லா இருக்குதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லார்ஜி போடுற மாதிரி தான், ஓப்பனாக சொல்லணும் அப்படி தான். அது என்னென்னா, சாப்பிட்டோம்பா அப்படியே இருக்குது, ஒன்றும் தொந்தரவு உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தொந்தரவு இல்லை, உங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை. ஆனால் உங்கள் ஃபேமிலியில் கேட்டிங்கன்னா அது என்னங்க ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, நானும் சொல்லி கூட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்களா இல்லையா? இருக்கும் உங்களுக்கு, அவங்கள கேட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்போ நாம் வந்து நம்ம மட்டும் நல்லா அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறோங்கிறது அது அவ்வளோ சரி இல்லையில்ல, நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. ஸோ அதனால் என்னென்னா, வெளிப்புற வேலையை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும், நிர்வாகம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து இந்த பரவச உணர்வு வந்து நீங்களாம் முயற்சி பண்ணி பிடிக்கிறதுலேருந்து மட்டும் விடுபட்டுருங்க. நேச்சுரலாக ஏற்பட்டால் அதுவாக ஏற்பட்டு எப்படி ஒரு எண்ணம் வந்து அதுவாக ஏற்பட்டு மறையுதோ அந்த மாதிரி பரவச உணர்வுங்கிறது தானாக வந்துட்டு தானாக போட்டோம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களாம் வந்ததை இழுத்து பிடிச்சி வச்சு எப்படி கீரை கடமை கூப்பிட்டு உட்கார வைக்காத வந்துச்சுன்னா அதுவாக வந்துட்டு போட்டோம், காதில் கேட்டுக்குங்க, அது மாதிரி வந்து போட்டோம். நீங்களாம் இழுத்து பிடிச்சி வைக்காமல் இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அதனுடைய வலுவு குறைஞ்சிரும்னு சொல்ல வரேன். இன்னொரு கேள்வி கேட்கணும்,
நேற்று சொன்னீங்க உடலில் வந்து இதயம் தானே இயங்குது, மூச்சு தானே நடக்குது, எல்லாமே அது உறுப்பு அது செயல் பண்ணிட்டு இருக்குது. ஆமாம், நம்ம எதுவுமே கவனத்தை எடுக்க தேவையில்லை, புறத்தில் மட்டும் கவனித்தா போதும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இதில் வந்து நம்ம இதயத்தை வந்து துடிக்கிறத ஓசை கூட கேட்க முடியாத அளவுக்கு தான் இறைசக்தி படைச்சிருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கிற மோசமான ஓசை பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு தான் அவங்களுக்கு அது. சரி, ஆனால் அதேமாரி வந்து சுவாசத்து மேலே நம்ம கவனம் வச்சோம் அப்படின்னாக்கா உடல் லேசாக இருக்குது, அதில் ஒரு ஆனந்தம் இருக்குது உங்களுக்கு. அது இப்போ நான் பேசிகிட்டு இருந்தாலும் என்னுடைய கவனம் வந்து மூச்சு மேலே, உள் மூச்சு வெளி மூச்சு ரெண்டுத்தையும் கவனிச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த முறையை தான் வந்து புத்தர் சொல்லிக் கொடுத்தாரா அவிபாஷனான்ற இதில்? கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது வாசி யோகம்லாம் இதை தான் இங்கே சொல்லுது. வாசி யோகங்கிறது மூச்சை கவனிக்கிறது தான் மொத்த பயிற்சியே. இப்போ நீங்கள் மூச்சை கவனிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளோ நேரம் நீங்கள் மூச்சை கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்லுங்கள். சரி, கவனிக்கிறது எவ்வளோ நேரம் கவனிப்பீங்க சொல்லுங்கள். சரி, தூங்கும்போது உங்களால் கவனிக்க முடியாது. அப்போ வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இயற்கை உங்களை என்ன பண்ணுது, டிஸ்கனெக்ட் பண்ணுது. அப்போ நாம் வந்து வில்ஃபுல்லாக பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது மட்டும். அப்போ இயற்கை வந்து சரியாக தானே வச்சுருக்கோம், ஒரு விஷயத்தை இயற்கை கரெக்டாக தான் இருக்குது வச்சுருக்கோம். நாம் வந்து இப்போ அதுக்கு ஒரு கதை கூட நம்ம ஜென் கதைன்னு ஒன்று எழுதியிருந்தோம். இதே மாதிரி ஒருத்தர் மூச்சு பயிற்சியில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து ஒரு ஜென் குருநாதர்கிட்ட சந்திக்க வர்றாரு. ஐயா, எனக்கு வந்து ஒரு சாரி என்ன பிராணாயமா என்னது இந்த கதை டக்குனு மாதிரி சொல்கிறியா சொல்ல ஒரு கதை சொல்லுவார். அது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அவன் வந்து சும்மா இருக்கணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாத்துலேயும் விடுபடணுன்ட்டு ஒரு ஜென் குரூப்பை சந்திக்கிறார். சந்தித்து நான் வந்து ஞானம் பெற்று விடுதலை அடையணும், விடுதலையாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லி கேட்குறாரு. சரி, அதுக்கு ஒரு மூச்சு பயிற்சி இருக்குப்பா, அதை நீ செஞ்சீன்னா விடுதலை அடைஞ்சிடலாங்கிறாங்க. சரி, சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோடனே அவர், நீ உட்காந்துக்க, உள்ளே இழுக்கிறது நீ வந்து 30 செகண்ட் இழுக்கணும், ஒரு 5 செகண்டு வச்சுருக்கணும், மறுபடியும் 30 செகண்டு வெளியே விடணும், இந்த பயிற்சி பண்ணுங்கிறார். எவ்வளோ நேரம் பண்ணுறோன்னு கேட்குறாரு. ஒரு 1 ஹவர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குரு ஜென் குரு சொல்லிட்டார். இவர் உட்காந்துட்டு 1 ஹவரான்னு சொல்லிட்டு மூச்சு 30 நிமிஷம் கடிகாரத்தை பார்த்துக்கிறாரு, 30 வினாடி இழுக்கிறாரு, 5 வினாடி வச்சுருக்காரு, 30 வினாடி விடுறாரு. காமன் நேரத்துலேயும் முடியல அது வேறு, அது 1 மணி நேரம்ட்டாருன்னு கஷ்டப்பட்டு பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா அவன்ட்டு வந்து டயர்ட் ஆகிட்டார், ஃபுல் டயர்டு வந்து குருட்டு உட்காந்து, சுவாமி நான் 1 ஹவராக அந்த பயிற்சி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. சரி உட்காருங்க அப்படிங்கிறார், உட்காந்துட்ருக்காரு. சொல்கிறேன்னு உட்காருங்கிற 1 மணி நேரம் ஆகிடுச்சு. முடிவு வந்து இப்போ என்ன பண்ண, 1 மணி நேரம் உட்காந்துதான் இருக்கேன், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, சும்மா தான் உட்காந்துருக்கேன்னாரு. இப்போ மூச்சு விட்டீங்களா விடலையான்னு கேட்குறாரு. ஆமாம், இப்போவும் மூச்சு விட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குதுங்கிறாரு. ஆனால் வந்து அந்த 1 ஹவராக இவர் கவனித்து மூச்சு விட்டு இழுத்ததில் ஏற்பட்ட டயர்டெல்லாம் மாறி ஃப்ரீ ஆகிட்டார். இப்போவும் அதானே பண்ணீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், தானாக நடந்துட்டுருக்கிறத நீங்களாக ஏன் செயல்படுத்துகிறீங்க, தானாக நடக்கிறது இறைவனுடைய வேலை, இயற்கையினுடைய வேலை, நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் ரெஸ்பான்ஸ் ஆயிடுறீங்க. அது தானாக நடக்கிறது தானாக நடக்க, இயற்கை விடுதலைங்கிறதும் தானாக நடந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் நிகழ்த்தும் போது தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் இருந்தால் நமக்கு வந்து ஒரு துக்கம் இருக்காது, ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக. நிகழ்காலத்தில் இருக்கிறது நம்ம உடம்புல மூச்சு தானாக நடக்குது உங்களுக்கு, இல்லை நிகழ்காலங்கிறதுக்கு இதோட லாக் பண்ணி ஒரு கவனத்தை மட்டும் தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். கவனமே வேணும், நான் எடுக்கல அது தெரியும். நீங்கள் கவனிக்கிற வரலும் அது வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும், உங்களுடைய இதுக்கு வந்துடுது. கவனிக்கிறீங்க, கவனிக்கிறேன்.
இப்போ இந்த முறை கற்றுக் கொடுத்தது வந்து நம்ம மனதோட இந்த துக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காக இதில் கவனத்தை வச்சுருந்தவங்க ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு துக்கம் குறைஞ்சிட்டா மூச்சு பயிற்சி செய்ய முடியுதா கவனிக்க முடியுதா பயிற்சி இல்லை கவனிக்க ஐயா சரி ஐயா இப்போ சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த பக்கம் நடந்து போகிறீங்க ஒரு பாம்பு உங்களுக்கு எதப்புறம் படம் எடுத்து நிற்கிது இப்போ நீங்கள் மூச்சாக கவனிப்பீங்களா பாம்புலேருந்து தப்பிப்பீங்களா உங்களுக்கு அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அந்த மூச்சை கவனிக்கிறதுல நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா பாம்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்களா இப்போ நீங்கள் போகிறீங்க இங்கே போகிறீங்க நடந்து போகிறீங்க அங்கே ஒரு பாம்பு நல்லா படம் எடுத்து நிற்கிது உங்களை எதப்புறம் பார்த்துச்சிங்க படம் எடுத்து நிற்கிது இப்போ நீங்கள் மூச்சு மேலே கவனம் செலுத்துறதில் பிரச்சனை இல்லாமல் நம்ம இருக்கணும் விழிப்புணர்வுக்கு வரணும்னு மூச்சில் முயற்சி பண்ணுவீங்களா பாம்புலேருந்து ஓடுவீங்களா இல்லை நீங்கள் பதில் சும்மா நீங்கள் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண சும்மா சாதாரணமாக பதில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து மூச்சில் கவனம் செலுத்தி பாம்பு விடுங்க நாய் துரத்திட்டு வருது அப்போ நீங்கள் மூச்சு மேலே கவனம் செலுத்துவீங்களா நாய் துரத்தில் ஓடுவீங்களா சொல்லுங்க அப்போது நாய் துரத்தும் போது தப்பிச்சிக்கிறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சி உதவி செய்யலையா நீங்கள் மூச்சு மேலே கவனம் செஞ்சது ஹெல்ப் பண்ணலையா உங்கள் கான்சியஸ் ஹெல்ப் பண்ணலையா கவன நிலை உதவி செய்யலையா சரி இல்லை ஐயா கான்சியஸ் தான் விழிப்பு நிலை இல்லை அப்போ வந்து உங்களுக்கு அந்த மூச்சு எங்கேயுமே உதவி செய்யலையான்னு சொல்கிறேன் இந்த வெளிச்சூழ்நிலை நிர்வாகம் மட்டும் உங்கள் மூச்சு எந்த ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்குறேன் ஐயா நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணீங்க இல்லையா அது வந்து நாய் துரத்தும் போது உங்களுக்கு எந்த உதவி செஞ்சிச்சுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறேன் அப்போ அந்த பயிற்சினால என்ன யூஸு ஐயா நமக்கு வெளி சூழ்நிலை தப்பிக்கிறதுக்கு தாங்க நமக்கு வாழ்க்கையே தேவை எதிர்காக அப்படின்னா கடந்த காலம் வந்து கடந்து போயிடுச்சு எதிர்காலம் எதிரி காலம் சரி அதைத்தான் சொல்கிறோம் நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு தானே சொல்கிறோம் நம்ம அதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி சரி பண்ணுறதா சொல்கிறீங்க நான் எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறேன் நிகழ்காலத்தை நீங்கள் அடையினாவே நிகழ்காலத்தை முடிச்சு கொண்டு போயிடுறீங்க நிகழ்காலத்தில் இருக்கணுங்கிற ஒரு முயற்சி வந்து நிகழ்காலம் ஏன் நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இருக்கிறதுலேருந்து தவற விடுறீங்கன்னு தான் முயற்சி பண்ணுறீங்கன்னே அர்த்தம் விழிப்பு நிலைக்கு நீங்க முயற்சி பண்றவர்களும் விழிப்பு நிலையை வந்து வரவே வராதிங்க விழிப்பு நிலையில் நம்மளால எவ்வளவு நேரம் இருக்க முடியும் குறிப்பிட்ட நேரம் தான் இருக்க முடியும் விழிப்பு நிலையே நம்ம வந்து வெளியில செயல்படுறதுக்கு தான் விழிப்பு நிலையே அவசியம் மற்றபடி விழிப்பு நிலை உள்ளதான் எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டோமே அதை பத்தி நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது புரியும் அதில் நீங்கள் அதை இப்போ நீங்கள் இது கேட்டால் தான் புரிஞ்சிக்க முடிஞ்சு இதை நம்ம பேசியே ஆகணும் அதெல்லாம் தப்பு சொல்ல சார் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் சார் அது பர்மனண்டா இருக்காது இல்ல சார் இல்லை நான் சொல்றது நீங்க நல்ல வெயில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க ஏசியில் அரை மணி நேரம் இருக்கும்போது நல்லா இருக்கும் ரெண்டு மணி நேரம் கழிக்கும் போது அப்புறம் என்ன பண்ணுங்க தெரியுமா ஏசி கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா நார்மல் காற்று வெளி சார் நீங்கள் இருந்தீங்களா உங்களுக்கு இருக்குதா அவரை விட்டுருங்க இல்லை இல்லை நீங்கள் அதை நான் என்ன சொல்கிறேன் நாம் இங்கே பேசுகிறது நம்ம அனுபவத்தில் நடந்ததை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் இன்னொருத்தர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து அதெல்லாம் நிறைய பேர் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது கெட்டு போயிடும் கிளம்பிட வேண்டியது தான் இங்கே வேலை இல்லை நமக்கு கேளுங்க நீங்கள் தப்பெல்லாம் சொல்ல நீங்கள் கேளுங்கன்னு தான் சொல்ல வரோம் கரெக்டு இல்லை இல்லை இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா இப்போ நீங்கள் வந்து முயற்சி பண்ணி உள்ள நிர்வாகம் அதாவது மூச்சையோ மனசையோ கான்சியஸ் கொண்டு வர்றதையோ எந்த நிர்வாகமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ தெரியுதோ அதுக்கப்புறம் வந்து
அப்போ தான் நீங்கள் கான்சியஸுக்கே வரீங்க. அதுக்கு முன்னே வரல, அது அன்கான்சியஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமே கூட அங்கேயும் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. வெளியில் உங்களுக்கு எதாவது தேவை, மற்றவங்களை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் செயல் செய்துக்கலாம், இல்லைனா செயல் செய்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான் மொத்தம் கான்சியஸு கூட வேலையே செயலுக்கு அறிவை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் கான்சியஸ்னஸ். மற்றபடி மனசை நிர்வாகம் பண்ணுறது கான்சியஸுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ஏதோ ஒரு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், மூச்சு, அதெல்லாம் என்னத்துக்கு? இப்போ சும்மா இருக்கிற மனசு சுதந்திரமாக விடுறத, நம்ம ஒரு வேலை செய்கிறது கூட கஷ்டமான வேலை தானே. நீங்கள் செஞ்சுக்கிட்டு வேலையும் விடுங்கன்னு சொல்கிறேன், இன்னும் ஃப்ரீயாக இருங்களேன்னு சொல்ல வரேன் நான் சொல்கிறது. நன்றி. புரியுது தானேங்க உங்களுக்கு? சரி, மணி 2:30 ஆகிடுச்சு, முடிச்சிடலாம்ல.